Allahu Akbar. Allahu Akbar. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Irevan megaperiyavan. Islam or azhagiya markam. Sabarimalavaga irundha oru pen Islam azhagiya markam endru pesuvadharkana vaippai valla rahman valangirukkiran. இந்தியாவில் சிஏஏ அப்படிங்கிற போராட்டக் களங்கள், ஊருக்கு ஊர் ஷாஹின்பாக்குகள், தமிழ்நாட்டில் கொரோனா லாக்டவுன் 1 நடந்த அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன், மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சென்னை வண்ணாரப்பேட்டையில் இஸ்லாமிய பெண்கள்லாம் அவ்வளோ பேர் கூடியிருக்காங்க, நாட்டை விட்டு வெளியேறுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் சிஏஏ. இப்ப அதை எதிர்த்து ஒரு பெரிய கூட்டம் அடிச்சுட்டாங்க பெண்களை போலீஸ். அப்ப நான் ஒரு உமன் ஆக்டிவிஸ்ட், பெண் பிள்ளைகளுக்காக பெண்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறவள். அந்த முறையில என்னைய பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. ஒரு இஸ்லாமிய பெண்மணியையோ ஒரு இஸ்லாமிய சகோதரனையோ பெரிதாக நான் அறிந்தவள் இல்லை. சிஏஏனாலும் என்னன்னு தெரியல. கூப்பிட்டவங்களுக்கே திரும்ப போன்ல கூப்பிட்டு சிஏஏனா என்ன, எதுக்காக போராடிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேனா. அந்த அளவுக்கு தான் இஸ்லாமிய சமூகத்தின் மீது என்னோட அப்டேட். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சிருந்த ஞானம். சரி, நான் வண்ணாரப்பேட்டைக்கு கூப்பிட்டுட்டாங்க பேச போகணும் இல்லை அப்படின்ட்டு போறேன். போனா அங்க ஒரு பெரிய ஆர்மி மாதிரியான கட்டமைப்பு, 5000 பெண்களுக்கு மேல கூடியிருக்காங்க. எவ்வளவு தூரம் பெண்களின் எண்ணிக்கை இருக்கு, இந்த பக்கம் எவ்வளவு ஆண்கள் கூடியிருக்காங்க, எதுவுமே ஒரு புரட்சி எப்படி வெடிக்குமோ அந்த மாதிரியான கூட்டம். நாள்கணக்கா உட்கார்ந்துருக்காங்க. அதெல்லாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத இன்னொரு சுதந்திர போராட்டம். அதுல பெண்களே வந்து ஹிஜாபோட அங்கங்க அங்கங்க ஆர்மி பர்சனாலிட்டிஸ் மாதிரி கட்டமைப்பு நின்றுட்டு இருக்காங்க. எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு ஒழுங்குமுறையில கூட்டத்தை பார்த்து பிரமிச்சு போனேன் நான். இஸ்லாமிய பெண்களுக்கு ஒண்ணும் தெரியாது, வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்கன்னு தானே இத்தனை நாள் நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படித்தானே நம்மளோட கருத்து இருந்துச்சு. ராணுவ கட்டமைப்பை போல இத்தனை ஒழுங்காக எந்த சத்தமும் இல்லாம எப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் நடுவீதியில் கூடி கிடக்கிறார்கள்ன்றது பெரிய பிரமிப்பு. அதுல ரெண்டு சகோதரிகள் என் கையை பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள்லாம் எங்களுக்காக வந்து நின்னு பேச வர்றது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அப்படின்ட்டு. எனக்கு புரியல அவங்க எதனால இப்படி சொல்றாங்கன்னு, எனக்கு முழுசா புரியல. பிறகு சொல்றாங்க, போராட்ட களத்தில் இருக்கும்போது அடிச்சிருக்காங்க, சில பேருக்கு ரத்த காயமாயிருக்கு, சில பேருக்கு காலில் அடிபட்டிருக்கு. அதுல கால் நீட்டிக்கொண்டு கால் வழியில இருக்கிற ஒரு பாட்டி சொல்றா, இங்க இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இப்போதும் நான் சொல்லக்கூடிய செய்தி அதுதான். அந்த கால் நீட்டி கொண்டு ஒரு பாட்டி தலையில முக்காடா போட்டுக்கிட்டு சொன்ன வார்த்தை இன்னும் என் காதில் ஒழித்து கொண்டே இருக்கிறது. உயிரே போனாலும் வெற்றி பெறாமல் வீட்டுக்கு போறது இல்ல. 50 வயசை தாண்டினாலே எப்படி கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்றதெல்லாம் நமக்கு தெரியும். நான் அதிர்ந்து போனேன். 150 கிலோமீட்டர் பிரயாணப்பட்டு வந்ததுக்கே உடம்பு வலியோட தான் மேடைக்கு நான் ஏறப்போறேன். இந்த மூதாட்டி எப்படி இப்படி சொல்றா அப்படிங்கறதுல வெறும் வார்த்தையா தெரியல. ஏன்னா ஏற்கனவே 3-4 நாள் உட்கார்ந்தா இருக்காங்க. சாக்கடை ஓடிட்டு இருக்கு, கொசுக்கடி இருக்கு, குடிக்க சரியான நேரத்துல தண்ணி கிடைக்குமான்னு தெரியாது. பகல்ல சரியான வெயில், முழுக்க பந்தல்லாம் எதுவும் போடல. ஆனால் இஸ்லாம் என்ற தளத்தில் ஒன்று கூடினார்கள். வீட்டை விட்டு அறைகளை விட்டு வெளியே வர தேவையில்லாதவர்கள் தான், ஆனால் இஸ்லாம் என்ற தளத்தில் ஒன்று கூடினார்கள். அதுதான் முதன்முறையாக மேடையில ஏறி நின்று இங்க நடக்கிற விஷயங்களை எல்லாம் கேட்டுட்டு என் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கை. நல்லா கவனிச்சிங்கன்னா, என் மீது, வெறும் சபரிமாலாவாக இருந்த என் மீது
இருந்த வேலையை தூக்கி போட்டுட்டு இன்னொரு அனிதா செத்துறக்கூடாது கல்வி கிடைக்காமங்கிறதுக்காக வீதிக்கு வந்தவள் தானே, அவள்கிட்ட சொன்னா ஓரளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு என் மீது அவர்கள் வைத்த குறைந்தபட்ச நம்பிக்கை. மேடையில ஏறி சொன்னேன், என்ன நம்பிக்கையில சொன்னேன்னு இப்ப வரைக்கும் எனக்கு நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இறைவன் மிகப்பெரியவன். மேடையில் ஏறி நான் சொன்னேன், நான் ஒவ்வொரு ஊருக்காக தமிழ்நாடு முழுவதும் பயணப்பட்டு இந்த பெண்களினுடைய அக்கினியை நான் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்றேன். ரெண்டு ஊர்களுக்கு தான் என்ன பேச கூப்பிட்டிருந்தாங்க. மூணாவது ஊருக்கு போகணும்னு முயற்சி பண்ணும் போது பேசுவதற்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு கேட்கும் போது, போராட்ட களங்களில் பேசுகிற பேச்சாளர்களுக்கு கூட 15,000 ரூபாய் தொகை தர வேண்டுமாம், அப்ப சபரிமாலாவையும் கூப்பிட்டா 15,000 ரூபாய் தரணுமே, என்ன செய்யறது, ஏற்கனவே பேச்சாளர்லாம் சேர்த்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கமேன்னப்ப உடஞ்சு போனேனா, போராட்ட களத்துக்குமா பிசினஸ், அப்ப பேச வர்ற ஆட்கள்லாம் யாருன்னு முதல் லிஸ்ட் எடுத்தேனா. இன்னும் கொஞ்ச நாட்கள் பிறகு அதெல்லாம் வந்து ரொம்ப ஓப்பனாவே ஸ்டேட்மெண்டா எல்லாத்தையும் அறிவிக்கணும்னு வச்சிருக்கேன். என்ன எல்லாத்திலயுமாடா பிசினஸ் பண்ணுவீங்க? நான் பிறகு வந்து எங்களுக்கு ஒருத்தர் கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தார், அந்த மௌலா நான் பேசினாரு, சொன்ன இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கு சகோதரி, நம்ம நினைச்ச மாதிரி அடுத்தடுத்த ஊர்களுக்கு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, தடைபட்டு நிக்குது, நீங்க ஊருக்கு போயிருங்க. அப்ப நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், கோயம்புத்தூர் சிஏல பேசி முடிச்சுட்டு அங்கேயே தங்கியிருக்கேன், அடுத்த நாள் திண்டுக்கல்லுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு, ஆனா போக முடியல. அப்ப நீங்க ஊருக்கு திரும்பி போயிருங்க, நான் அடுத்து கோஆர்டினேட் பண்ண முடிஞ்சா பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். ரொம்ப தயக்கப்பட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியாம ஒரு மௌலா நான் பேசுறாங்க. என் கண்கள்ல கண்ணீர் வடியுது. அல்லாவை சாட்சியா வச்சு சொல்றேன், ஒவ்வொரு ஊராக சென்று, அப்ப எனக்கு இஸ்லாம்னா ஸ்பெல்லிங் கூட தெரியாது, ஒவ்வொரு ஊராக சென்று பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகளினுடைய மரணத்தை தடுக்கணும்னு சொல்லி 50 பெண்கள், 40 பெண்கள், 100 பெண்கள், 200 பெண்கள், 500 பெண்கள்னு சின்ன சின்ன கூட்டமா நானே ஒருங்கிணைச்சு மரத்தடியில உட்கார வச்சு, வயக்காட்டுல உட்கார வச்சு, களத்து மேட்ல வேலை செய்யற பெண்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு அங்க வச்சு, வீட்டுல டாய்லெட் இல்லாம பிள்ளைய தனியா ஏரிக்காட்டுக்கு அனுப்பாதீங்க, அங்கதான் நிறைய வன்கொடுமை கொலைகள் நடக்குதுங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிற காலகட்டம். அப்ப ஒவ்வொரு ஊர்லயும் ஆயிரக்கணக்கான பெண்மணிகள், இஸ்லாமிய பெண்மணிகள் இருக்காங்கன்னா அவங்களும் அம்மாக்கள் தானே, அவங்களும் பெண்கள் தானே, இந்த களத்தை இந்த பரப்புரைக்கும் சேர்த்தல்லவா பயன்படுத்தணும் அப்படிங்கறத கண்ணுல கண்ணீர் வழிந்து ஓடுது. இதற்கும் இந்த காலம் நம்மை பயன்படுத்த மறுக்கிறதே, நம்ம என்ன செய்ய முடியும்? கேவலம் காசும் பணமும் பேப்பரும் தான் இந்த உலகத்துல பிரதானமா? அப்ப நான் சொல்றேன், அல்லான்னு சொல்ல தெரியாம நான் இயற்கையின் மீது, சத்திய தேவதையின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பது உண்மை என்றால், இப்ப நான் அழுதுகிட்டே சொல்றேன், தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இஸ்லாமிய பெண்கள் கூடியிருக்காங்களோ சிஏல அத்தனை இடங்களுக்கும் நான் போவேன், பயணப்படுவேன், பேசுவேன், இது நடக்கும்னு சொல்லிட்டு போன வைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மௌலா நான் கூப்பிட்டு சொன்னாங்க, எப்படி சொல்றதுன்னு தெரியாம உங்களுக்கு நான் கூப்பிட்டேன், நான் உங்களுடைய ஈமானை பார்க்கும் போது எனக்கு உள்ள நடுக்கமாயிருச்சு, எப்படியாவது ஏற்பாடு செய்யும் சகோதரின்னு அவர் வச்சிட்டார். இப்படித்தான் தொடங்கியது. 40க்கும் மேற்பட்ட ஊர்களுக்கு பயணப்பட்டேன் 2 மாசத்துல. கன்னியாகுமரி, சென்னை, திருவண்ணாமலை, சேலம், எங்கெங்க இருக்கோ அடுத்தடுத்த நாள் பக்கத்து பக்கத்து ஊர்களுக்கு அந்த கட்சிக்காரங்க ஷெட்யூல் போட்டு கொடுப்பாங்கல்ல, அப்படியெல்லாம் எனக்கு ஷெட்யூல் யாரும் போட்டு தரல. ஒவ்வொரு நாளும் சில நேரம் 500 கிலோமீட்டர் பயணப்பட வேண்டியிருக்கும், பயணப்பட்டேன். எங்க கூப்பிடுறாங்களோ, எங்க அமைதோ போவோம். ஒரே நோக்கம்தான், எங்கேயாவது ஏதாவது ஒரு ஊர்ல அபியூஸ்ங்கிற பேர்ல ஒரு பிள்ளை செத்துறக்கூடாது. எனக்கு வந்து சிஏஏவை பற்றி பேசுவதற்கான களமாக பயன்படுத்தணுங்கிறத தாண்டி பிள்ளைகளை எப்படியாவது காப்பாத்திரணும், அதுக்கு இவங்கள்ட்ட செய்தியை கொண்டு போய் சேர்த்தரணுங்கிற வைராக்கியம் தான். 40 ஷாஹின்பாக்கள்ல நான் பேசினேன் கண்டினியூஸா. அப்போ ஒரு கூட்டத்துல பேசும்போது நான் பேசுறேன், நிறைய விமர்சனங்கள் பேஸ்புக்ல, யார் எதிர்க்கிறாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நிறைய விமர்சனங்கள். அது எப்படி சபரிமாலான்னு பேர் வச்சுக்கிட்டு இஸ்லாமிய மேடைகள்ல வந்து பேசிக்கிட்டு, உன் பேர இஸ்லாமிய பேரா மாத்திக்கிட்டு நீ போய் பேச வேண்டியதானே தைரியமாக இருந்தா அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் நான் திருப்பூர்ல பேசும்போது அறிவிச்சு விட்டேன். இப்ப என்ன பேரை தானே மாத்தணும், எனக்கு மிகவும் பிடித்தமான பேர், எனக்கு அப்ப அந்த ஒரு பேர் தான் தெரியும், முகமது நபிகள் நாயகம் அவர்களினுடைய அன்பு மகளின் பெயர் ஃபாத்திமா. ஃபாத்திமா சபரிமாலான்னு பேரை மாத்திட்டா போச்சு, இப்ப என்னடா உங்களுக்கு எல்லாம் பிரச்சனைன்னு
பேசுற பேச்சுல அறிவிச்சு விட்டுட்டு போறேன். அநேகமாக மலக்குகள் எல்லாம் சத்தமாக ஆமீன் சொல்லி இருப்பார்கள் போல. எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு இதெல்லாம் நடந்து. நிஜமாவே ஃபாத்திமா சபரிமாலான்னு நான் பிறந்து வருவேன் நான் நினைக்கவே இல்லையே. அப்படி ஒரு எண்ணமும் இல்ல, அதை நோக்கிய சிந்தனையும் இல்ல. குரானை நோக்கி நான் நகர்ந்து வருவேன்ற துளி எண்ணமும் உள்ளத்துல இல்ல. 40 கூட்டங்கள்ல பேசும்போது சின்ன சின்ன புத்தகங்கள் கொடுத்தாங்க. இப்பயும் இங்க சந்திக்கிற போது நிறைய புத்தகங்கள் தர்ற மாதிரி. அதுல ரசூலாவை பற்றி நான் படித்த ஒரு புத்தகம் ஒட்டுமொத்த கேள்விகளுக்கும் பதிலை தந்தது, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் புரட்டி போட்டது. அழுது கொண்டே இருந்த என்னையும், இல்ல நீயும் சிரிக்கலாம், நீயும் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு இந்த மாதிரி இறைச்சல்களுக்கு மத்தியில கொஞ்சம் சந்தோஷத்தையும் நீ பார்க்கலாம் அப்படின்னு ரஹ்மான் அப்படியே அவனுடைய கருணை கரங்களால அப்படியே என்ன திருப்பி விட்டுருக்கான். அதனால் நான் மலேசியாவில் வந்து நிக்கிறேன். இறைவன் மிகப்பெரியவன். இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடினாங்க. எனக்கு என்னோட அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சு. அவர் நிறைய பாட்டு கச்சேரி எல்லாம் பாடிக்கொண்டு பிசிக்கல் டைரக்டரா ஸ்கூல்ல வேலையும் செய்து கொண்டு, பாட்டுங்கிறது ரொம்ப பெரிய பேஷன் அவங்களுக்கு. முறையா இசை கத்துக்காம பாட்டு கச்சேரியில பாடிக்கொண்டிருந்த ஒரு மனிதர் தான். ஆனால் தன்னுடைய மகளை மேடையில் ஏற்றி பார்ப்பதுல அவ்வளவு பிரதானமான ஆசையும் கனவும் அவருக்கு. எவ்வளவு பயணப்பட்டிருப்போம், எவ்வளவு ஓடியிருப்போம். 250 கிலோமீட்டர் பயணிச்சு ஒரு பட்டிமன்றத்துக்கு பேசுறதுக்கு போவோம், போயிட்டு திரும்ப 250 கிலோமீட்டர் வரணும், மேடையில் 5 மணி நேரம் இருக்கணும், கடைசி 5 நிமிஷம் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, கையில 200 ரூபா தொகை கொடுத்து விடுவாங்க, அது போக்குவரத்து செலவுக்கே பத்தாம இருக்கும் சில சமயம். 25 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை நினைத்து பார்க்கிறேன். திருப்ப அடுத்த நாள் காலையில விடிஞ்சு 5 மணிக்கு தான் அந்த ஊர்ல இருந்து பஸ்ஸா இருக்கும். உட்காந்து வெயிட் பண்ணி அந்த பஸ்ல ஏறி திருப்ப வந்து தூங்காம என்னை பாதுகாத்துட்டு வரணும். வந்துட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிருவாங்க, நான் தூங்கி லீவ் போட்டு அடுத்த நாள் தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடந்துச்சு. எத்தனையோ சினிமா பாட்டை பாடின அவங்களுக்கு இறைவனிடம் கையேந்துங்கள்னு இந்த பாட்டையும் பல மேடைகள்ல நிறைய பாடியிருக்காங்க. சமீபத்தில் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருச்சு. நான் ஒரு வீடியோ கூட பதிவு பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருந்து போட்டிருந்தேன். எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு நான் 3500 மேடைகளை கடந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த தகப்பன் நடந்த அந்த கால்களினுடைய வலிமையினாலதான் இன்னைக்கு அந்த கால்கள் எடுத்து கீழே தரையில ஊன முடியாம இருக்கு. இஸ்லாம் ஒரு அழகிய மார்க்கம்ங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணத்தோட தொடங்க முடியுமான்னு தெரியல. அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணேன், உங்களுக்காக நிறைய பேர் பிரார்த்தனை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்றேன். 4000 பேர் துவா கேட்டு செய்தி அனுப்பியிருந்தாங்க. ஒரு முகநூல்ல போடப்பட்ட ஒரு போஸ்டிங்க்கு உலகமெல்லாம் இருந்து ஒரு 4000 இஸ்லாமியர்கள், உங்க அப்பாவுக்கு சரியாயிரும், நாங்க துவா கேட்கிறோம், உட்காந்து டைப் பண்ணி அழுதவர்கள் எத்தனை பேர், கலங்கி செய்தி அனுப்பியவர்கள் எத்தனை பேர், வாய்ஸ் நோட் போட்டவங்க எத்தனை பேரு, கூப்பிட்டு சொன்னவங்க எத்தனை பேரு, 5000 பேர் யாருன்றே தெரியாதவர்கள் இஸ்லாமியர்கள். பக்கத்து வீட்டுக்காரன் என்னன்னு கேட்கல, எழுத்த வீட்டுக்காரன் கதவை சாத்திட்டு போயிட்டான். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தினால என்னுடைய தாய் தகப்பனுக்கு முழுதும் புறக்கணிப்பு, யாரும் பேசுறதில்ல, வீட்டு வாடகைக்கு 1 வருடமாக ஆள் வைக்க முடியல, நாளைக்கு வந்து நாங்க அட்வான்ஸ் கொடுத்துறோம்ட்டு போறாங்க, கழிச்சு விட்டுறாங்க. கண்ணு முன்னாடி நானே 2 கேரக்டர்ஸ் அப்படி பார்த்தேன். வாடகைக்கு விடாட்டியும் பரவாயில்ல, மேல ஒரு மதரசாவை நடத்துறதுக்கு நியத்து வைப்போம் சொல்லி கடந்து போங்கன்னு சொல்லி அவங்களை தேர்தல் பண்ணி வச்சேன். ஆனால் 5000 பேர் எங்கெல்லாமோ இருந்த இஸ்லாமியர்கள் துவா கேட்டு அழுது செய்திகளை அனுப்பியிருந்தார்கள். திரும்பி அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வருவாராங்கிற சிச்சுவேஷன்ல தான் அந்த பதிவை நான் போட்டேன். ஆனால் அந்த துவாக்களால் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வர்ற அளவுக்கு இறைவன் ஆக்கி தந்தான். நீ இஸ்லாத்தை தழுவிக்கொண்டயா, பேரை ஃபாத்திமா சபரியமாலான்னு மாத்திக்கிட்டியா, உன்னை சுத்தியிலும் இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்களா, இஸ்லாத்தை பத்தி தான் நீ தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க, உன் உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே, கேட்டவள் என்னுடைய அம்மா. இஸ்லாம்னாலே தீவிரவாதம், துப்பாக்கி, பிரச்சனை, பயமா இருக்கு எங்களுக்கு அப்படின்ட்டு கேட்ட என்னுடைய அம்மா சொன்னாள், இவ்வளவு பேர் பிரார்த்தனை பண்ணாங்கல்ல,
கண்டிப்பா அதனாலயும் உங்க அப்பாவுக்கு சரியா இருக்கும் நாங்க நம்புறோம்னு அதுக்கு பிறகு பதில் சொல்றாங்க. இஸ்லாம் ஒரு அழகிய மார்க். என்ன அவங்களுக்கு எல்லாம் வந்து எழுதி உட்கார்ந்து டைப் பண்ணி துவா கேட்டு அந்த துவாவையும் டைப் பண்ணி அனுப்பணும்னு என்ன அவசியம்? யார் இந்த அழகர்சாமிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? ஏதாவது கடமைப்பட்டிருக்காங்களா? ஏதாவது இணைப்பு இருக்குதா? என்ன? ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் கடமை இருக்கிறது. தன் சகோதரன் அழும்போது, தன் சகோதரி அழும்போது, நான் இருக்கிறேன்னு அல்லாவிடம் இருந்து உதவியை வாங்கி தருவதற்கான துவா கேட்பதற்கு கடமை இருக்கிறது. அதற்கு தன்னுடைய சகோதரன் சகோதரியா இருந்தா போதுமானது. அவங்க எந்த மாற்று சமூகத்தில் இருந்தாலும் சரி, எல்லாரையும் படைத்தது வல்ல ரஹ்மான் தானே. அந்த கடமையை செய்தார்கள். ஒரு 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 சின்ன சேஞ்ச் ஓவர் என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு முன்னாடி என்னால செய்ய முடிஞ்சோ இல்லையோ அந்த 4000 இஸ்லாமியர்கள் சேர்ந்து எங்கெங்கேயோ இருந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல நாளைக்கு ஆபரேஷன் இல்ல, ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க. நான் என்னோட ரூம்ல இருக்கேன். யாரும் வரல, எந்த சொந்த பந்தமும் வரல. ஒரு 40 ஆண்டு காலமாக அந்த ஊருக்காகவே உழைத்தார். அந்த ஊர் பிள்ளைங்களை படிக்க வச்சு, அந்த பிள்ளைங்களை ஆளாக்கி, வீட்டிலே இருந்து நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க எனக்கு தெரியும். ஒவ்வொரு ஆண்டும் பொது நிகழ்ச்சிகள் செஞ்சு பொதுமக்களுக்காகவே நிகழ்ச்சி 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 கூட்டம் அது இது ஆபீஸ்னு ஓடிக்கொண்டிருந்தவர். ஒரு ஆள் வரல, ஒரு ஆள் வரல. அவர் பெற்றெடுத்த இந்த 2 பிள்ளைகளை தவிர ஒரு ஆள் வரல. எங்கேயோ காயல்பட்டினம்ங்கிற ஊர்ல இருந்து சம்சம் வாட்டுற திண்டுக்கல்ல மதரசால வேலை செஞ்ச ஒரு ப்ரொஃபசர் மூலமா கொடுத்து அனுப்பி 2 மௌலானாக்கள் வந்து நான் இருக்கிற அறையில் சம்சம் வாட்டரை கொடுத்து உங்க அப்பாக்கு இதை கொடுங்க எல்லாம் சரியாகும்னு சொன்னது இஸ்லாம் ஒரு அழகிய மார்க்கம்னு நிரூபிச்ச பொழுது என் வீட்டில இருந்த எல்லாரும் கலங்கி போனாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் கிடைச்ச மாதிரி, ஏன்னா யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நிலைமையில இருக்கிற இடம் தேடி வந்து நாங்க இருக்கோம்னு சொன்ன மனிதர்கள் தான் அப்ப பார்த்தாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து மனசு மாறி இருக்கு. தொப்பி போட்டிருக்காங்க தீவிரவாதிகள், உயிருக்கு ஆபத்து இருக்குமா இருக்காதா? அல்லாஹ் இதயத்தை திருப்புகிறவன். செயல்களால் மட்டும்தான் இஸ்லாத்தை வந்து இந்த மாதிரியான நபர்கள் மத்தியில ஏத்தி வைக்க முடியும், என்னுடைய வாழ்வியலின் மூலமாக தான் ஏத்தி வைக்க முடியும் அப்படிங்கறத வந்து அப்படியே இறைவன் காமிச்சு கொடுத்தான். அந்த இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படிங்கிற அந்த பாடல் அப்படியே என்னோட தந்தையை நினைவுபடுத்திருச்சு. இந்த இடத்துல இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்களே தவிர நம்ம என்ன பேசுறோம், அவங்க என்ன சொல்றாங்கன்ற பெரிய சுயநினைவெல்லாம் அவங்களுக்கு இல்லை. அவங்க ஒரு பேச்சு பேசிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு உலகத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பட்டிமன்றம்னா உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ, பேச்சாளர்கள்னா பெரிய டிவி பேச்சாளர்னா உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ, அவங்க வீட்டுக்கெல்லாம் எங்க அப்பா போயிருக்காரு. என் மகளுக்கு உங்க சேனல்ல டிவியில பேசுறதுக்கு 2 நிமிஷம் 5 நிமிஷம் வாய்ப்பு கொடுங்க அப்படியெல்லாம் கேட்டு ஓடி இருக்காங்க. ஒரு இடத்தில் கூட எனக்கான வாய்ப்பு கடைசி வரைக்கும் கிடைக்கல. நான் உருவாக்கியதெல்லாம், எனக்கு கிடைத்ததெல்லாம் நானே பாதை போட்டு உருவாக்கி கொண்டதுதான். வேறு யாரிடமிருந்து உதவி கிடைத்து ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. அப்பெல்லாம் பெரிய ஆசை, இந்த நடுவர் வந்து அந்த டீமை கூட்டிட்டு மலேசியா போயிருக்கானா, இந்த நடுவர் வந்து புதிய பாடலா பழைய பாடலான்ற பட்டிமன்றம் நடத்துறதுக்கு மலேசியா போயிருக்காராம், இப்படியெல்லாம் டீம் டீமா போறாங்களே, நம்ம மகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலேன்னு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் வீட்டுல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அழுது வருத்தப்பட்ட அந்த தகப்பனுக்கு தன்னுடைய மகள் இன்றைக்கு தனி நபராக தனி பேச்சாக 1 மணி நேரம் ஒவ்வொரு இடமாக பேசுவதற்கு தன்னுடைய மகள் மலேசியாவிற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாள்ங்கிற செய்தி அவருக்கு தெரியாது. நான் வர்றதுக்கு முன்னாடி அவரை பார்த்து நான் மலேசியா போறேன்ப்பான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் அந்த புரிதல் அவருக்கு இல்லை. இறைவன் மிகப்பெரியவன். அவர் ஆபரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே நான் கலிமா சொல்லி லா இலாஹா இல்லல்லா அப்படின்ற வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வந்தது. அதுவே எனக்கு பெரிய ஆறுதலா இருந்துச்சு. ஏன்னா ஒரு மனிதன் இறக்க போகிறான் அப்படிங்கிற நிலைமையில கூட லா இலாஹா இல்லல்லா முகமது ரசூல்லான்னு சொன்ன பிறகு தலையை ஆட்டிட்டா கூட மலக்குகளை கொண்டு கபர்ல கூட இறைவன் பாடம் நடத்துவான் அப்படிங்கிற ஒரு ஆலிம் ஒருத்தவங்க சொன்ன செய்தி எனக்கு நினைவுக்கு வருது. இறைவன் ஏற்றுக்கொள்ள வைப்பான், அங்க கூட பாடம் நடத்தி புரிய வைப்பான் அப்படின்ட்டு. இந்த நேரத்துல இஸ்லாம் ஒரு அழகிய மார்க்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் போய் சேரட்டும் அப்படிங்கிற துவாவோடு
பல பிரச்சனைகளுக்கு மத்தியில, பல சிக்கல்களுக்கு மத்தியில, பல போராட்டங்களுக்கு மத்தியில தான் இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடியிருக்கோம். சிறிய கூட்டம், பெரிய கூட்டம், நேற்றைக்கும் இதே ஊர்ல தான் நான் பேசினேன். அநேகமா பக்கத்துல இருக்க ஒரு பெரிய ஆடிட்டோரியம்ல தான் பேசினேன். இன்றைக்கு ஒரு சிறிய கூட்டத்துல அந்த பகுதியிலேயே இன்னொரு கூட்டம். பெரிய மார்க்க அறிஞராக இங்க நின்னு ஹதீஸையும் குரானையும் அப்படியே கரைச்சு ஊத்தி உங்க கைகள்ல கொடுத்து அந்த வேலைகளுக்காக நான் வரவில்லை. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிறதுல மிகப்பெரிய ஆனந்தமும் கூட. ஒரு சேஃபான சைட்லயும் நின்னுக்கலாம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக அடிமேல் அடி வாங்கி இவ்வளவு துரோகங்களை தான் சந்திக்க முடியும்னு ஒரு லிமிடேஷன் இருந்தா அதையும் தாண்டி அதிகமா சந்திச்சு, இவ்வளவுதான் வழிதாங்க முடியும் அப்படின்னு இருந்தா அதையும் தாண்டி அதிகமான வழிகளை சந்தித்து, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற ஒரு பெரிய கேள்வியோட இருந்த சொத்து, நகைகள், பணம் எல்லாவற்றையுமே சமூக களத்துக்காக, பிள்ளைகளுக்காக, எல்லாவற்றையும் பிறருக்காக அப்படிங்கிற ஒரு இடத்துல பிரிச்சு கொடுத்துட்டு, இன்னும் சொல்லணும்னா இழந்துட்டு, இப்படியெல்லாம் ஓடிக்கொண்டிருந்த எனக்கு இஸ்லாம்ங்கிற விஷயம் மட்டும் கையில கிடைக்காமல் இருந்திருந்தால் என்னுடைய போராட்டத்துக்கு அர்த்தமே இருந்திருக்காதே அப்படிங்கிற ஒரு புரிதல், மிகப்பெரிய புரிதல். ஏன்னா பிரச்சனையை பத்தி தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தேன், அதுக்கு என்ன செய்யறதுன்றத முழுசும் தெரியாம இப்படி பண்ணிரலாம், அப்படி பண்ணிரலாம், இதை செஞ்சிடலாம், என்ன நடந்தாலும் பரப்புரை தடைபட்டு கூடாது அப்படின்னு நினைச்சதுல பல பிள்ளைகள்னு ஓடி ஓடி ஓடிக்கிட்டு இருக்கும் போது பிரச்சனைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்த எனக்கு பிரச்சனைக்கான தீர்வை பத்தி சொல்ல தெரியல, அதற்கான தீர்வை எங்கிருந்து எடுக்கிறதுன்னு தெரியல. அத்தனை பிரச்சனைக்குமான சொல்யூஷன் இஸ்லாம் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில இருக்கு அப்படிங்கிற விஷயம் எனக்கு கிடைச்ச பிறகு நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தேன். இனி என்ன நடந்தாலும் சரி, ஏற்கனவே என்னோட கவர்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணப்ப மிகப்பெரிய பிரச்சாரங்கள், அவதூறுகள். இப்பெல்லாம் யாராவது நம்மளை பத்தி ஏதாவது பேசினாங்கன்னா, அப்படியா பேசினாங்களா, வழக்கமா நடக்கிறதானே அப்படின்னு சொல்லி கடந்து போகிற மனநிலையை இறைவன் தந்துட்டான். அதுக்காக உட்காந்து டென்ஷன் ஆகி வருத்தப்பட்டு படபடத்து அப்படிலாம் இப்ப எதுவுமே நடக்கிறது இல்ல. சம்பந்தப்பட்டவங்க கேட்டா கூட வேஸ்டா போச்சே இவங்கள பத்தி பேசினது அப்படிங்கிற நிலைமைக்கு இறைவன் கொண்டு வந்துட்டான். ஏன்னா அவ்வளத்தையும் பேசிட்டாங்க, பேஸ்புக்ல எழுதியாச்சு, போஸ்டர் அடிச்சு ஒட்டியாச்சு. மாதவிடா என்பது தீட்டு, அந்த தீட்டு சமயத்துல பெண்களுடைய நிழலை கூட தொடுவது குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்ட்டு மனு அப்படிங்கிற ஒரு நூல்ல இருக்கு. அதற்கு எதிரான பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிற களங்கள்ல நானும் நின்ன போது பெரிய போஸ்ட் அடித்து படத்தை போட்டு விபச்சாரி என்று அடித்து ஒட்டினார்கள். நான் நினைச்சு பார்த்தேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல தாய் தகப்பன் இருந்தும் அனாதை போல வாழ்ந்துகிட்டு இருந்த பிள்ளைங்க, அப்பா அம்மா சாராயம் வித்து ஜெயிலுக்கு போய் அந்த வீட்டு பிள்ளைங்க, காலை உணவும் மதிய உணவும் இல்லாம அந்த சத்துணவுக்காக ஸ்கூலுக்கு வர்ற பிள்ளைங்க, இவங்களெல்லாம் அடாப்ட் பண்ணி அவங்கள பேச்சாளர்களாக்கி கலாம் போல் ஆகலாம்ங்கிற ஒரு மிகப்பெரிய கனவை நோக்கி அவங்கள களத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருந்த எனக்கு இந்த பெயர் தேவைதானா? பேசாம இந்த அவதூறுகளை எல்லாம் சுமப்பதற்கு பதிலாக நம்ம செய்யற வேலையே கல்வி சார்ந்து அமைதியா நகர்த்திட்டு போயிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அபியூஸ் அப்படிங்கறதனுடைய வலி என்ன அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். மாதவிடா என்பது தீட்டுன்னு ஒதுக்கும் போது ஒரு பெண் எத்தனை கலக்கப்படுவாள்ங்கிற வலி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சமூக களத்தில் வரும்போது ஒரு பெண் எப்படி பாதுகாப்பற்று பயணிக்கிறா, அதனால என்ன விளையுங்கிற வேதனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு வந்த வேதனையும் துன்பமும் அடுத்து வர்ற தலைமுறைக்கு வந்துடக்கூடாது. அப்ப என்ன செய்யறது, என்ன நடந்தாலும் சரி இப்ப செஞ்சிட்டு இருக்க வேலையை மட்டும் விட்டுறக்கூடாதுன்ட்டு சமூக களங்கள்ல ஓடிக்கிட்டே இருக்கேன், இன்னும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்துலதான் எல்லாத்துக்குமான ஒரு பேக்கேஜ் தீர்வை இஸ்லாமிய கையில கொண்டு வந்து கொடுக்குது. என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க போயிட்டு முறைப்படி ஒரு கல்லூரியில படிச்சுட்டு வாங்க, பிறகு பேசுங்க அப்படின்னு.
நான் படிக்கலான்னு கொஞ்ச நஞ்சம் வச்சிருந்தாலும் பேசாம படிக்காம விட்டுருவோமாங்கிற அளவுக்கு பல நெருக்கடிகளும் வரதா செய்யுது. காரணம் என்ன அப்படின்னா, வரதட்சணைங்கிறது சமூகத்துல மிகப்பெரிய கொடுமை. அதனால பல உயிர்கள் போய்கொண்டிருக்கு, இன்னைக்கும் போய்கொண்டிருக்கு. இருக்கப்பட்டவன் ரொம்ப பிரமாதமா அப்படியா இப்படியான்னு சொல்லி ஆடிக்கொண்டிருக்கும் போது இல்லாதவன் செத்துக்கொண்டிருக்கிற நிலைமை இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கு. இஸ்லாம் அதை மகர்த்தொகைங்கிறத கொடுத்து உடைச்சிருக்கு. ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நான் போற இடங்கள்லாம் கேட்கிறேன், இந்த மகர்த்தொகையின் படி மட்டும்தான் நம்ம திருமணங்கள் நடக்குதா அப்படின்னு கேட்கும் போது, தமிழ்நாட்டில் ஒரு ஊர்ல ஒரு பள்ளிவாசல் திறப்புக்கு போயிருக்கும் போது சொல்றாங்க, இந்த ஊர் கல்யாணத்துல நிக்கா புக்குல இன்னென்ன சீர் கொடுத்தாங்கன்னு எழுதிட்டு பள்ளிவாசலுக்கு இந்த பர்சன்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தாங்க வேலையே நடக்குது. ஒரு சகோதரி படபடுத்து சொன்னது நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப நான் இதை எப்படி அப்படின்னு சொல்லி போகும்போது, இன்னொரு ஊரினுடைய கூட்டத்திற்கு போகும்போது, வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணி 5 பைசா வட்டிக்கு கடன் வாங்கி மகளுக்கு கல்யாணம் பண்ணப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு பிரியாணி போட்டிருக்கான். மகள் வீட்டில இருந்து ஏதோ விருந்து கொடுக்கணுமாமே, அதுக்கு பேர் கூட ஏதோ சொன்னாங்க. அந்த விருந்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு கட்டாயம் போட்டாகணும்னு பிரியாணி 5 பைசா வட்டிக்கு கடன் வாங்கி, வட்டியே ஹராம். இதுல விருந்து, அது அத பெரிய விட கடன் வாங்கி செய்யறது பெரிய ஹராமான வேலை. அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க, நீங்க மேடையில பேசும்போது சொல்லுங்க, இந்த ஊர்ல வரதட்சணை தலைவிரிச்சு ஆடுது அப்படின்ட்டு சொன்ன ஆட்கள்லாம் யார் தெரியுமா, நல்லா தொப்பி போட்டுட்டு எல்லாம் வயசாகி முத்தவள்ளிகள் பள்ளிவாசல் தலைமை பொறுப்புல இருக்கவங்க அந்த டீம் எல்லாம். நான் அவங்கள்ட்ட திருப்பி கேட்டேன், நானே இப்பதான் வந்து கடற்கரையில நின்றுட்டு இருக்கேன் இஸ்லாம்ங்கிற கடலுக்கு முன்னாடி, கால் நினைச்சு விளையாடுற பிள்ளைகிட்ட போய் இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறீங்களே, இது நியாயமா? நீங்களா இந்த ஊர்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, ரகசியமா நீங்க வச்சுக்கங்க, வெளியே சொல்லாதீங்கன்னு. அப்பயே இதை சொல்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நான். அவர் சொன்னாரு, எங்க டீம்லயே 3 பேர் இருக்காகம்மா, அந்த 3 பேரும் அப்படித்தாமா கல்யாணம் பண்ணி சீர் வாங்கிதான் நாங்க கட்டுவோம், நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்ட்டு எங்களையே எடுத்துக்கிட்டாங்கம்மா, எங்களால ஒண்ணும் செய்ய முடியல. இது அவர் சொன்னது, அல்லாஹ் சாட்சியா இருக்கான். நான் சொன்னேன், அவங்க டீமை விட்டு தூக்க வேண்டியதானே, அம்மாதான் எல்லாத்துலயும் புரட்சி பேசுறவங்களாச்சு, அப்படி டீமை விட்டு தூக்க வேண்டியதானே, இன்னென்ன உங்களை வந்து உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் கட்டமைப்ப உடைச்சோம்னா எப்படிமா பள்ளிவாசல நடத்துறது, என்னமா செய்யறது, குழஞ்சு போயிருமா அப்படின்னு. நான் சொன்னேன், அல்லாவின் மீது பாரத்தை போட்டுவிட்டு அந்த வரதட்சணை வாங்கி நிக்காபுக்களை எழுதின உங்களுடைய டீம் ஆட்களை, அதாவது நிர்வாகத்தில் இருந்தவங்களை முதல் அந்த 3 பேரை தூக்குங்க, தூக்கிட்டு இன்ன பிரச்சனைக்காக வரதட்சணை இஷ்யூனால இந்த பேரை வந்து நம்ம டீம்ல இருந்து தூக்கியிருக்கோம், இனி அந்த வீட்டுல நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் பள்ளிவாசல் தலையிடாது, குறிப்பா யாராவது செத்து போனா அடக்கம் பண்றதுக்கு யாரும் கூட மாட்டோம்னு எழுதி ஒட்டுங்க. அது பிறகு எவனாவது ஜமாத்துல இருந்து வரதட்சணை வாங்குறது, நிக்காபுக்கு எழுதுறது, சீர்வரிசை கேட்கறது, அப்புறம் என்ன போடுவீங்கன்னு கேட்கறது, வழக்கமாத்திலே 4 போடுவோம் தான் சொல்லணும். இதெல்லாம் நடக்காதுங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். இருந்தாலும் நீங்க மேடையில கொஞ்சம் பேசுங்கம்மா அப்படின்னு, சரி பேசுறேன்னு சொல்லி அங்கேயும் அந்த ஊர்கூட்டத்துல மேடையில பேசிட்டு தான் வந்தோம். இங்க உறுதியா முடிவெடுங்க, இம்மையில என்ன நடக்குதோ இல்லையோ தெரியாது, மறுமையில உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு அப்படின்றத நான் சொல்லிட்டு வர வேண்டிய அவலத்துல இன்னைக்கு சமூகம் இருக்கானா இருக்கு. நான் நேத்து கூட்டத்திலயும் அதான் கேட்டேன், இன்னைக்கு கூட்டத்திலயும் இங்க இருக்க பெண்மணிகள்கிட்ட கேக்குறேன், ஒரு பவுன் தங்கம் போடாமையா நம்ம கல்யாணம் நடந்துச்சு? சரி இருக்கப்பட்டவங்கள விட்டுருங்க, இல்லாதப்பட்டவங்க கஷ்டப்பட்டு போடலம்மா, அப்படிலாம் எதுவும் நடக்கலம்மா, சொல்லிட முடியுமா? அப்படி சொன்னா அது விதிவிலக்கா இருக்கு. சொல்ல என்ன கற்பிச்சு கொடுத்தாங்கன்னு, என்னுடைய சிட்டரிபிகேட்ன வரைக்கும் ஒரு பேரிச்சம்பளமும் ஒரு டம்ளர் பாலும் பள்ளிவாசல்ல வச்சு சிம்பிளா கல்யாணத்தை முடிங்க, 4-5 நற்காரியங்களை செய்யுங்கள் அதை ஒட்டி அப்படிங்கறதான் போதிச்சு கொடுத்துருக்காங்க. சரி அப்ப என்ன செய்யறது, அப்ப இதை உடைக்கலாம். இந்தியால மட்டும் இல்ல, உலகத்தின் அத்தனை நாடுகளிலும் ஏன் இத வலிமையாக நம் கூட்டங்கள்ல பேச வேண்டி இருக்கு அப்படின்னா, நம்ம இத கரெக்டா ஃபாலோ பண்ணாதானே இஸ்லாத்துல இப்படி ஒரு அழகிய முறை இருக்குன்னு வெளியில போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியும். வரச்சின வாங்குறதே ஒரு பெரிய கொள்கைன்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு பெட்ஷீட்டை போட்டு போத்தி
அப்படியே ஒரு விதமாக நகர்ந்து போயிட்டு இருக்கு. உடைக்கணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்கணும். யாரு தெளிவா இருக்கணும்னா, இஸ்லாமிய பெண்மணிகள் தெளிவா இருக்கணும். பொம்பளை பிள்ளைய பெத்த ஒவ்வொரு இஸ்லாமிய அம்மாவும் தெளிவா இருக்கணும். ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. யாரும் அதை மீறி போர்ஸ் பண்ணி எல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. உம்மு அமாராங்கிற பேரை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது. எல்லா இடங்களையும் இதை தான் கற்பிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு மீறி யாராவது போர்ஸ் பண்ணா உம்மு அமாராங்கிற பேரை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது. அவங்க என்ன செஞ்சாங்க, உஹது போர் நடக்கும் போது ரசூல்லா இறந்து போயிட்டாங்கன்ற ஒரு பெரிய பொய் பிரச்சாரம் நடக்குது. அப்ப எல்லாம் வேற இடத்துக்கு ஓடிட்டாங்க. ரசூல்லாவை சுத்தி 11 பேர் தான் நின்று அவங்களை காப்பாத்துறதுக்காக கையில வாளோடு போரிட்டு இருக்காங்க. குதிரையில ஒருத்தன் வர்றான் ரசூல்லாவை வெட்டுறதுக்காக. இவங்க கீழே நின்றுட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி தரையில ஓங்கி குதிரையோட காலை வெட்டுறாங்க. அவன் கீழே விழுகிறான். இப்படி ரசூல்லாவை சுற்றி நாலு பக்கமும் போராடி தன்னை காப்பாற்றுவதற்காக ஒரு பெண்மணி போரிட்டு கொண்டிருக்கிறார்கள்னு அந்த இடத்துலயே அவங்களுக்காக துவா கேட்டதாக ரசூல்லாவே செய்தியை பதிவு பண்றாங்க. உம்மு அமாரா என்கிற பெண்மணி இந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தன்னுடைய பொம்பளை பிள்ளைக்கு நல்ல உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும், இன்னைக்கு எவ்வளவு இபிலிஸ்தனங்கள் இந்த பிள்ளைகள் மனசுல சர்வசாதாரணம் அந்த சமூகம் விதைக்குது தெரியுமா, அதை தாண்டிட்டு இந்த வைராக்கியத்தை மனசுல வச்சிருந்தா இந்த வரதட்சணை, இந்த நகை போடுறது, ரசூல்லா சொன்ன விஷயத்துல இருந்து கொஞ்சம் மாறி நம்ம சௌரியத்துக்கு விஷயங்களை பண்ணிக்கிறதுங்கிறத நம்மளால உடைக்க முடியும். நம்ம உடைச்சா மட்டும்தான் உலகம் முழுக்கும் இருக்கிற மற்ற சமூகத்துக்கு இது ஒரு அழகிய மார்க்கம் அப்படின்னு ஏற்றி வைக்க முடியும். நான் போய் இன்னைக்கு ஊர் ஊரா சொல்லிட்டு இருக்கேன், இஸ்லாத்துல மகர் தொகை அப்படிங்கறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. ஒரு பொண்ணு என்ன தொகை கேட்கிறாளோ அந்த கல்யாண பொண்ணு கேட்கறத கொடுத்து தான் கல்யாணம் பண்ணுமே தவிர பையன்கிட்டலாம் எதுவுமே கொடுக்க வேண்டியது இல்ல. இதை விட ஒரு அழகிய விஷயம் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படிங்கறத அடுத்த தலைமுறைக்கு சொல்லும் போது, ஆமா இல்ல, எங்க அம்மா களத்து மேட்ல வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நகை சேர்த்து வைக்கிறது இதுக்காக தானே, அவ நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்லா ட்ரெஸ் உடுத்தி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு ஒரு காலேஜ்ல இருந்து ஒரு பெண் பிள்ளை என்கிட்ட வந்து பேசினான். இஸ்லாம் மிக சரியான விஷயங்களை இவ்வளவு புரட்சியா பேசி இருக்குங்கிறத இன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு ஒரு பெண் பிள்ளை சொல்லிட்டு போறான். யார் இதை எப்படி செய்ய முடியும்? நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் இஸ்லாம்ங்கிறது மூலமா தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏத்தி வைக்க முடியும். இப்ப நான் வந்து பேசுறேன், நான் ஏதோ ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணாம இங்க நின்று பேசினேன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் எப்படியோ வல்ல ரஹ்மான் மன்னிச்சு பெரிய பாக்கியத்தை தரலாம். நான் பிராக்டிஸ் பண்ணாம கூட்டம் கூட்டமா ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா மிகப்பெரிய நோவினை வேதனை சம்பந்தப்பட்ட நபருக்கு தான் உண்டு. இறைவன் பாதுகாக்கணும். குர்ஆன்ல இறைவன் ரொம்ப அழகா கற்பிச்சு கொடுத்துட்டான். உடலையெல்லாம் உருவி நரக நெருப்புல ஒரு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானா, என்னப்பா நீ அப்படி என்ன பெருசா பண்ண, இல்ல எல்லாரும் வந்து குடலோடு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, உடலை கூட உருவி நான் எரிக்கப்படுறேன்னா நான் நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் சொன்னேனே தவிர அதை நான் பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாங்களாம். மார்க் அறிஞர்களுக்கு தான் பெரிய பிரச்சனை. இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி மேடையில பிரச்சாரம் பண்றவங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு அப்பதான் ரொம்ப ஆழமா உரைக்குது. சின்ன சின்ன விஷயத்திலையும் பதட்டமா பார்த்து 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 நான் பிராக்டிஸ் பண்ண முதோ விஷயம் ரசூலாவுக்கு பேரு வாய்மையாளர்னு இருந்துச்சான். ஏக இறைவன் ஒருவனேங்கிற செய்தி ஏத்தி வைக்கும் போது அங்க இருந்த மக்கள்கிட்ட கேட்டாங்களா, இதுவரைக்கும் நான் எங்கேயாவது பொய் சொன்னவேன்னு நீங்க பாத்திருக்கீங்களா, இல்ல நீங்க எப்பயுமே உண்மையதான் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு பேரே வாய்மையாளர், அதே போலதான் நான் இதையும் சொல்றேன் நம்புங்கன்னு ஏத்தி வச்சாங்களாம். இப்படி நம்மள யாருமே சொல்ல முடியாது. இப்ப நான் இங்க வந்து நின்னுகிட்டு நான் வந்து இது வரைக்கும் பொய் சொன்னதை யாராவது பாத்திருக்கீங்களானா, நான் பாத்திருக்கேன் நான் பாத்திருக்கேன்னு ஒரு பெரிய கூட்டமே வரும். எனக்கே தெரியும் என்னெல்லாம் பொய் சொல்லியிருக்கோம், எப்படி எல்லாம் ஜால் பண்ணியிருக்கோம். வீட்டுல அப்பாவோட பாக்கெட்ல இருந்து சில்லற காசை எடுத்துட்டு அவன் எடுத்தான் இவன் எடுத்தான்னு வீட்டுல எப்படிலாம் வீட்டுல விளாண்டுருக்கோம் சின்ன பிள்ளையில. அந்த சின்ன திருட்டு எப்படி பெரிய திருட்டாச்சு, எல்லாமே இந்த மனசாட்சிக்கு தெரியும்ல. இறைவன் மன்னிக்கணும். நம்மளால அப்படியெல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல. இங்க வாய்மையாளர்கள் இருக்கலாம், இறைவன் மிகப்பெரியவன். ஆனால் ரசூல்லா அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறப்பதான் அந்த வாய்மைங்கிற விஷயத்தோட இம்பாக்ட். இப்ப நம்ம இனி பொய் பேசுறது இல்ல அப்படிங்கிற விஷயத்தை தான் இஸ்லாம் தெரிஞ்ச பிறகு முதன் முதல்ல நான் பிராக்டிஸ் இஸ்லாம் அப்படிங்கறத கொண்டு வந்தது இனி பொய் பேசுறது இல்லை.
யார்கிட்ட யார்கிட்டயுமே எவ்வளவு விஷயம் என்கிட்ட கேட்க வேண்டி இருக்கு. எப்படி நீங்க வந்தீங்க, என்ன மாதிரியான விளைவுகள், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, இதனால இந்த நபருக்கு இன்ன நல்லது நடந்துச்சா, ரசூல்லாவை வந்து இவ்வளவு நேசிக்கிறீங்களே, நபிகள் காட்டிய பெண்ணியம்ங்கிற பரப்புரை உலகமெல்லாம் கொண்டு செல்லணும் நியத்து வச்சிருக்கீங்களே, உங்க இன்டர்வியூஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம், உங்க வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம், குரானை படிச்ச பிறகு உங்களுக்கு அதுல பிடிச்ச ஆயத்து எது, ரசூல்லாவோட வாழ்க்கையிலே உங்களை கவர்ந்த திசை எது, அன்னையர்களின் வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய படிப்பினை எது, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம்ல. நேத்து 5 கேள்விதான் கேட்க மேடையில டைம் கொடுத்தாங்க, அதுல ஒருத்தர் வேமா இருந்துச்சாரு, மொதலா இருந்துச்சாரு, வேற யாரும் கேள்வியும் கேட்கல, அவர் மட்டும்தான் 3 கேள்வியை கேட்டு போயிட்டாரு, மத்த ஆட்கள் யாரும் அந்த 5 கேள்வியில 4 கேள்வியும் கேட்கவும் இல்லை. ஆனா அவர் கேட்டது, உங்கள் கணவர் நீங்க தாவா பண்ணிட்டீங்களா, அப்புறம் உங்க வீட்டுல இருக்கவங்களா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களா, நீங்க என்ன பத்தி ஏங்க கவலைப்படுறீங்க, என்ன எனக்கு என்னன்னா நான் ஒரு அனாதையை சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சில சமயம் நினப்பு வந்தா கூட, இப்படியான ஆட்கள்லாம் சேர்ந்து இல்ல இல்ல உங்க மேல நாங்க ரொம்ப அக்கறையா இருக்கோம், கவலைப்படாதீங்கன்ற மாதிரி இதெல்லாம். நேத்து இந்த கொஸ்டினை வந்து பாஸ் அப்படின்னு சொல்லிடலான்னு நினைச்சேன், இந்த கொஸ்டின் ஆன்சர் கியூஸ் எல்லாம் வச்சாங்கன்னா பதில் தெரியல அப்படின்னா பாஸ்ன்னு சொல்லிடுவோம்ல, அது மாதிரி சொல்லிடலாம் தான் நினைச்சேன். வேற எதுக்கு அந்த மனுஷன் பாவம் கஷ்டப்பட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு 80% ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னே, ஓகே அவருக்கு மனசு குளிந்திருக்கும். அதாவது சொல்ல முடியற விஷயமா இருந்தா நான் சந்தோஷமா பகிர்ந்துருவேன், சொல்லவே முடியாத வேதனைன்னு வச்சுக்கோங்களேன், அதை சொல்லி அதை நான் அழுது, பிறகு யாருக்கா ரெண்டு சாபத்தை கொடுத்து அந்த மேடையில ஏன் அந்த வேலைத்தனத்தை செய்யறது, எல்லார் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு எல்லாரும் நல்லா இருந்துட்டு போட்டுமே. நம்ம ஆட்களுக்கு இந்த துப்பறியறது இருக்குல்ல, அப்படியா சபரிமலை இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களா உண்மையாவா, அந்தம்மா தலையில துணி போடாமல் நேத்து வரைக்கும் ஹதீஸ் பேசிட்டு இருந்துச்சு, அப்படியா இந்த பயலுங்க ஒரு கூ முட்டைகள், இந்த அம்மா இஸ்லாத்தை ஏத்துக்கிச்சுட்டு அந்த செய்தியை வைரலாக்கி அந்த வீடியோவை ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டு என்னென்ன பேச்சு தெரியுமா. நேரடியா நான் கேட்டேன் மக்கால, தொடர்ந்து பரப்புரைகள்ல நிக்கிறேன், உம்ரா ஒரு பக்கம், பரப்புரைகள் ஒரு பக்கம், மக்களுடைய கூட்டங்கள் ஒரு பக்கம், சந்திப்புகள் ஒரு பக்கம், நள்ளிரவு தொழுகைகள் ஒரு பக்கம், அப்படியே உறக்கத்தின் பொழுது கம்மியா இருக்கு, அந்த 15 நாள் ஓடிட்டு இருக்கு. ஒரு இடத்துக்கு சாப்பிட கூப்பிட்டு போயிருக்காங்க, உட்காந்துருக்கோம், நடுவுல திரை இருக்கு, அந்த பக்கம் ஒரு 30 பேர் உட்காந்துருக்காங்க, நாங்க இங்கிட்ட ஒரு 10-15 பேர் உட்காந்துருக்கோம். ஒருத்தர் பேசுறாரு, சபரிமலை இப்ப இஸ்லாத்து தழுவிக்கிட்டதுனால இஸ்லாத்துக்கு இப்ப என்ன, அந்த அம்மா நரக நெருப்புல இருந்து தன்னை பாதுகாத்துக்குச்சு, இப்ப என்ன இதனால என்ன, இவனுங்களுக்கு என்ன இப்ப இதை பரப்பிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு பெருமை பேசிக்கிட்டு, இவனுங்க அறிவே கிடையாது அவனுங்களுக்குலாம் அப்படின்ட்டு அடுத்து அடுத்து அடுத்துன்னு பேச ஆரம்பிக்கிறார். நான் உடனே எந்திரிச்சு குறுக்குல திரையை தாண்டி போய் அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு மிரண்டுட்டாரு. அவர் ஒரு ஒரு கற்பனையில கூட நான் வந்து நிப்பேன்னு அவர் நினைக்கவே இல்லை. நீங்க இந்நேரத்துல அந்த மேடையில எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத இன்விடேஷன்ல இருக்கு அப்படின்னு கூட்டத்தை முடிச்சாச்சு. பிறகு நம்ம ஊர் சென்னைன்னு பேரு போட்டிருக்கு, இந்த ஹோட்டல்ல சாப்பிடறது இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே வாயடைச்சு போயிட்டார். இப்ப நான் சொன்னேன், நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கறதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல, எந்த பெண்ணையும் நரக நெருப்புல விற்ற கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் வேலை செய்யறேன், அதனாலதான் அவங்களும் இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உட்காந்து அடுத்து அந்த டீம் அப்படியே காலி ஆயிடுச்சு. பாவம் சாப்பிடாம போயிட்டாங்களான்னு தெரியல, சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, அவதூறு பேசுறதுல இருந்து அந்த டீம் ஒரு அரை மணி நேரம் தடுத்துட்டேங்கிறதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இப்படியான விஷயங்களோட கடந்து போகும்போது இந்த துப்பறிதல் அப்படிங்கறது இருக்குல்ல, நம் ஆட்களுக்கு இந்த கேள்வியை கேட்காம தான் நினைச்ச ஒரு விஷயத்தை அங்க திணிச்சு போட்டுறாம ஒரு நல்லது நடந்துடக்கூடாது, அந்த பக்கம் நடந்துடவே கூடாது. மலேசியாவில இருந்தெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய எதிர்ப்பலையெல்லாம் வந்துச்சு. மலேசியால இருந்துமா நாடு கடந்து நம்ம போயிருக்கோமா, பரவாயில்ல நமக்கு நிறைய பேர் இருக்காங்க, நம்ம பத்தின கவலையில நிறைய பேர் இருக்காங்கன்றதுல பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி கடந்து போன பொழுதுகளும் உண்டு. நான் இந்த விஷயத்த நான் சந்தோஷமா பகிர்றேன் அப்படின்னா அது காரணம் இஸ்லாம். ஏன் தெரியுமா, ஒரு காலத்துல எல்லாம் 6 கிளாஸ் படிக்கிற புள்ள லவ் லெட்டர் கொடுத்துட்டு இருக்கா, கட்டினா உன்னதாண்டா கட்டுவேன்னு சொல்லி லவ் லெட்டர் கொடுத்துட்டு இருக்கா, பேஸ்புக்ல இவனை காதல் பண்றேன்னு அம்மா கிட்ட சொல்லி 8 கிளாஸ் புள்ள பிரச்சனை பண்றா, அவங்க அம்மா மறுக்கும் போது கத்தி எடுத்து சொல்லிட்டா, என்ன நடக்குது 6 கிளாஸ் 8 கிளாஸ்னா 11 13 வயசு பிள்ளைகள் இவ்வளவு பெரிய எதிர்பாலின ஈர்ப்புல சிக்கி தவிக்கிறாங்கன்னா ஒண்ணுமே புரியல. எனக்கு பயங்கர கோபம் வந்துச்சு, கோபம்னா கோபம், நான் பிள்ளைகள் எல்லாம் சந்திக்கும் போது பயங்கரமா திட்டிடுறது உண்டு, ரொம்ப கடுமையான
பிஃபோர் இஸ்லாம் சொல்றேன், கடுமையா திட்டிடுறது உண்டு. இஸ்லாத்துக்கு பிறகு நான் பல கூட்டங்களை சந்திக்கும் போது பிள்ளைங்க நல்லா நோஸ் பீஸ் போட்டுருப்பாளுங்க, ஆனா உள்ள பண்றதெல்லாம் இப்ளிஸ்தனமா இருக்கும். அதையும் கண்டுபிடிச்ச பிறகு இன்னும் ரொம்ப கோபம் வந்துச்சு. ஆனால் அதில் இஸ்லாத்தை பற்றிய புரிதல், இஸ்லாம் ஒரு அழகிய மார்க்கம் அப்படிங்கிற புரிதல் வரும்போது அவர்களுக்கும் சேர்த்து பாவ மன்னிப்பு கேட்டு, அவங்களுக்கும் சேர்த்து தாவா செஞ்சு, அவங்களுக்கும் நேரில் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு புரிய வச்சு, அவர்களுக்காகவும் இறங்குகிற மனசு இருக்குல்ல. நீ என்ன கேவலமா தான் பேசுற, ஆனா உனக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். நீ என்ன அவதூறு தான் பேசிக்கொண்டிருக்க, ஆனா உனக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. ஏன்னா என்னுடைய பாவங்களுக்காக ரசூல்லா பாவ மன்னிப்பு கேட்பாங்கன்ற ஒரு செய்தி எல்லாம் படிக்கும் போது நானும் அதை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும். அப்படியான மனநிலை வந்த பிறகு ரிலாக்ஸ், நானும் கோவப்படல, பெருசா மனசுல வந்து வலி வேதனைன்னு நிறையல, இது சரி செய்யறதுக்கு என்ன செய்யறதுங்கிற தீர்வை நோக்கிதான் நகர முடிஞ்சதே தவிர, பரப்புரையின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியது இருந்ததே தவிர, உக்காந்து மொதோருந்து அந்த கோபமும் கடினமும் மனசுல இல்ல. அதுதான் இஸ்லாம் கொடுத்த மிகப்பெரிய நன்மை. இஸ்லாம் ஒரு அழகிய மார்க்கம். பிராக்டிஸ் இஸ்லாம் அப்படிங்கறதுலதான் எல்லா இடங்கள்லயுமே பிரச்சனை இருக்கோ அப்படிங்கறது வந்து அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மனிதர்கள் பலவீனமானவர்கள் தானே. இஸ்லாம் இதைதான் சொல்லியிருக்கு, ஷரியத்துல இதான் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் அதை பிராக்டிஸ் பண்றதுல, அத வாழ்வியலுக்குள்ள கொண்டு வர்றதுல பிரச்சனை இருக்கானா? கண்டிப்பா இருக்கு. பெண்மணிகளுக்காகவே நிறைய செய்திகளை சேகரித்து சேகரித்து ஓடிக்கொண்டிருக்கிற எனக்கு, நபிகள் காட்டிய பெண்ணியம் தான் உலகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்னு ஏத்தி வைக்கணும்ன்ற பரிதவிப்புல இருக்கிற எனக்கு இந்த செய்தியை கண்டிப்பாக பதிவு பண்ணாம நான் ஷிப்ட் ஆகி ஓடுறதில்ல. அழகியல் சிந்தனை இல்லாமல் ஒரு பெண் இருக்கக்கூடுமா? நான் அழகா இருக்கணா? நான் லட்சணமா இருக்கணா? எப்படி இருக்கேன்? கண்ணாடியை எத்தனை முறை பாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல நான் என்னையே முன்னிறுத்தி பாத்துக்கிறேன். அவ்வளோ மேக்கப்போட ஒரு பட்டிமன்ற மேடையில பட்டிமன்ற நடுவராக நான் இருக்கணும் அப்படின்னா, மென்பட்டு சேலை உடுத்தி தலை நிறைய பூ வைத்து கொண்டு தேவையான மேக்கப்பை செய்து லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ்ங்கிறதுல கவனத்தோட, கழுத்துல ஒரு அட்டிகையோட ஆன்டிக் ஜுவல்லரி, சகலமும் கையில தெரியற மாதிரி ஒரு மோதிரம் போடணும், இவற்றோட தான் நான் மேடைகளில் பட்டிமன்ற நடுவர் அப்படின்னு நடுவுல சீட்ல உட்கார்றது உண்டு. ஆனால் இஸ்லாம் தெரிந்த பிறகு ஃபர்தாவோட போய் உட்கார்றதுக்கு சாட்டிலைட் சேனல் அனுமதிக்கல. இஸ்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த அழகியல் சிந்தனை அப்படிங்கிறது அப்படியே திருப்பி போட்ட மாதிரி மாறுது. என்ன காரணம் அப்படின்னா, இஸ்லாம் ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருக்கு. உன்னுடைய கணவரின் கண்களுக்கு மட்டுமே நீ கண்ணுக்கு குளிர்ச்சியானவளாக இருக்க வேண்டும், மற்றவருடைய கண்களுக்கு நீ வயசான பாட்டி மாதிரி தெரிஞ்சாலும் பெரிய மகிழ்ச்சி தான். ஹதீஸ் இருக்கா இல்லையா? ரசுலாவினுடைய அன்பு மகள் ஃபாத்திமா நாயகம் அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அவங்களுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க, ஒரு வயசான மூதாட்டி போய்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. அவங்க மொத்தமே இந்த பூமியில எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்கன்னா 28 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்திருக்காங்க போல. 28 வயதுல ஒரு இளைஞியாக, இளம் பெண்மணியாகத்தானே இங்க இருந்து அவங்க கிளம்பியிருப்பாங்க பூமியில இருந்து. அவங்கள பார்த்து இன்னொரு மனிதர் சொல்றாரு, வயதான மூதாட்டி போறாங்க அப்படின்னு. அப்ப அவங்களுடைய கணவர் என்னுடைய மனைவி தான் போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் உண்டுதானே. பெரிய படிப்பினை, பெரிய படிப்பினை. அப்படியே நான் அந்த கொஸ்டினை வந்து ரிவர்ஸ் பண்ணி போட்டு பாக்குறேன். பெண்மணிகள் எல்லாம் வீட்டுக்குள் கணவன் இருக்கும் போது எப்படி இருக்காங்க? ரிவர்ஸ் பண்ணி போட்டு பாக்குறேன். வீட்டுக்குன்னு ஒரு 10 நைட்டி வச்சிருப்போம். இன்னைக்கு கிழிஞ்சிருமா, நாளைக்கு கிழிஞ்சிருமா, அந்த இத்து போன சில நைட்டிகள் நம்ம வச்சிருப்போம். ஏன்னா வீட்டு வேலை செய்யணும், சமைக்கணும், கழுவணும், துவைக்கணும், அதுல போய் அலங்காரம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அதுல போய் வாசனை திரவியங்கள் பூசிக்கொண்டு, நகைகளை மாட்டிக்கொண்டு, அழகுபடுத்தி கொண்டு, வீட்டுல யாராவது நல்ல நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பிள்ளைக்கு பேம்பஸ் மாத்தி விட்டுட்டா இருப்பாங்க. வீட்டுல அப்படித்தான். வெளியில் வரும்போது இன்ன ஃபர்தாக்கு இந்த மக்கனா மேட்சிங்கா இருக்கா, இந்த இதுக்கு இது சரியா இருக்குமா, ரெஃப்ரெஷ்மெண்ட்ங்கிறதுக்கு முகத்துக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு, மாஸ்கே போட்டா கூட லிப்ஸ்டிக்கை போட்டுக்கொண்டு தானே வெளியே வரணும், இல்லைன்னா தெய்வ குத்தமாயிரும் போல இருக்கேன்.
நான் என்னைத்தான் இந்த இடத்துல முன்னிறுத்தி கொண்டு பாக்குறேன். இவற்றையெல்லாம் தவிர்க்க முடியாமல் இருந்தவள் தான். இதெல்லாம் இல்லைன்னா கேமராக்கு முன்னாடி என்ன புறக்கணிச்சிருவாங்களோ, யுவர் அன்பிட்னு அவனாவது சொல்லுவானோ கேமராமேன்னு பதட்டத்தோடு இருந்தவள் தான். இன்னைக்கு நீ என்னடா என்ன அன்பிட்னு சொல்றது, உன் கேமராவே எனக்கு வேண்டாம்ட்டு பட்டிமன்ற நடுவர்னு 25 ஆண்டுகளாக சேர்த்து வைத்த கனவை தூக்கி எரிஞ்சிட்டு. என்னோட அமீர் எனக்கு சொன்னாங்க, அல்லாவுக்காக தூக்கி எறிஞ்சின்ட்டு. அல்லாவுக்காக தூக்கி எறிஞ்சேன். 25 ஆண்டுகளாக நான் சேமித்து வைத்த அந்த பொறுப்பை தூக்கி எறிஞ்சிட்டு அழகிய முன்மாதிரின்னு ரசூல்லாவோட பேர்ல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். இப்பதான் 6 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுல ஒவ்வொன்னா இன்னைக்கு மலேசியாவுக்கு வந்தாலும் உங்களை நாங்க தினம் பாத்துக்கிட்டு இருக்கோம்ங்கிறாங்க, ஒரு குக்கிராமத்துக்கு போனாலும் உங்களை தினம் பாத்துக்கிட்டு இருக்கோம்ங்கிறாங்க. இது எப்படி சாத்தியமானது? அழகிய முன்மாதிரின்னு ரசூல்லாவோட பேர்ல நான் தொடங்கின அந்த யூடியூப் சேனல் சாத்தியப்படுத்தி கொடுத்துச்சு. நான் மெக்காவுக்கு போகும்போது 60,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க, 15 நாள் திரும்பி வரும்போது 120K சப்ஸ்கிரைபர்ஸ். அப்படியே அல்லாஹ் டபுள் ஆக்கி கொடுத்தான். அதுலயும் இறைவன் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு இரட்டிப்பு நன்மைகளை செய்வான். அல்லாஹ்காக நீ ஓடுனா இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி நன்மையை அள்ளி கொடுக்கிற விஷயம் மார்க்கம் உலகத்துல எங்கேயும் நம்மளால தேடி கண்டுபிடிச்சிட முடியாது. அப்ப நான் முதல்ல வெளியே குப்பையில தூக்கி போட்டது மேக்கப் கிட். த்ரெட்டிங் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி, நிரந்தரமாக முகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வது, இந்த பச்சை குத்தி கொள்வது, நிரந்தரமாக இறைவன் உண்டாக்கி கொடுத்த உடல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவது ஹராம் அப்படின்னு ரசூலுல்லா மிக கடுமையா கண்டிச்சிருக்காங்க. அப்ப அந்த விஷயங்களோட தீவிரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக எதையுமே சொன்னோடே நான் கேட்கிறாள் கிடையாது. அப்படியா? சரி, ரசூலுல்லா சொல்லியிருப்பாங்களா இருக்கட்டும், இது என்ன சயின்ஸ், இதுல என்ன இருக்கு அப்படின்னு தேடும் போது, த்ரெட்டிங் பண்ணும் போது இந்த இமைகளில் இருக்கிற நரம்புக்கும் கர்ப்பைக்கும் கனெக்ஷன் இருக்கு. இங்க வந்து அழுத்தி எடுத்து வலிக்க வலிக்க த்ரெட்டிங் பண்ணா கரு கலைவதற்கும் வாய்ப்பு இருக்கு, கரு உண்டாமல் போவதற்கும் உண்டாகாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி சில டாக்டர்ஸ் இதை பத்தி எல்லாம் கேட்கும் போது, ஆமா அப்படிங்கிற நரம்பியல் நிபுணர்கள் சில பேர்லாம் சொன்ன விஷயத்தை எடுத்து பார்க்கும் போது, 1400 வருஷத்துக்கு முன்னாடி இதை அறிவிச்சாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு டாக்டரா இருந்திருக்கணும் ரசூலுல்லா? இல்ல அவங்க எங்க போய் படிச்சாங்க? உம்மி நபின்னு அவங்களுக்கு பேர், படிக்கவே இல்லையா? மனுஷன்ட்ட யார்ட்டையாவது படிச்சிருந்தா முன்ன பின்ன நான் தான் சொல்லி கொடுத்தேன், ரசூலுல்லாக்கு 1ஆம் கிளாஸ் டீச்சர் யாரு தெரியுமா, நான் தான் அப்படிங்கிற பெருமை ஏதாவது வந்துருமோ? பிறகு சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும். அங்க இருக்கிறதும் நன்மையும் வரும் தீமையும் வரும் ஆசிரியர்கிட்ட இருந்து, அதுதான் உளவியல். இப்ப நான் டீச் பண்றேன் அப்படின்னா என்கிட்ட இருக்க நல்லதும் வரும் தீயதும் கடத்தப்படும், அதுதான் ஃபேக்ட். அப்படி ஏதும் ஆபத்து நடந்துட கூடாதுங்கிறதுனாலதான் அல்லாஹ் வந்து யார்ட்டையும் நீ படிக்காதப்பா அப்படின்னு வச்சு கடைசியில தானே ஆசிரியனாக இருந்து, அல்லாவே ஆசிரியனாக இருந்து ஓதுவீராகனு கொடுத்து இவ்வளவு பெரிய உலகத்தையே மீட்கக்கூடிய கல்வியை நபிகளார் மூலமாக நமக்கு தந்திருக்காங்க அப்படின்னா பெரிய படிப்பினை இந்த த்ரெட்டிங் பண்றது. இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய பிசினஸ் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அழகு சாதனங்களோட பிசினஸ் தான் உலகத்திலேயே. பெரிய கார்பரேட் இதுக்கு பின்னாடி இருக்கு. நீ இத செய்யலனா உன சமூகத்துல மதிக்க மாட்டான். இதை எவன் சொன்னது? நீ ட்ரௌசர் போட்டு வரலனா உன்னை வந்து நாகரிகமானவள்னு சொல்ல மாட்டான். இது எவன் சொன்னது? நீ குட்டப்பாவட போட்டு வரலனா ஒரு மனுஷியாவே படிச்சவளாவே இந்த சமூகம் பார்க்காது. எவன் வந்து திணிச்சது? நீ உன் இடுப்பை காண்பித்து கொண்டு உடையணிச்சிட்டு வரலனா நீ படிச்சவன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. எவன் திணிச்சது? முதலாளித்துவ வர்க்கம் பணம் படைத்த வர்க்கம் சொல்லுச்சு, எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாவெல்லாம் இருக்கணும், அதுக்குதான படைச்சிருக்கு. அப்படித்தான் எல்லா பெண்களையுமே கட்டமைத்து கட்டமைத்து வைத்திருக்கும் போது ரசூலுல்லாவின் காலத்துக்கு பிறகு பெண்கள்லாம் ஹிஜாபோட வர்றாங்க ஒரு கூட்டம், அமெரிக்கா உட்பட பல நாடுகள்ல. என்ன இவங்க மட்டும் ஏதோ ரொம்ப உயர்ந்த பெண்மணிகள் மாதிரியும் என்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியா இல்லாம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வர்றாங்க, இதை எப்படி தடுக்கிறது? அப்பதான் திணிக்க ஆரம்பிச்சாங்க. ஹிஜாப் என்று உடையை முழுவதும் போர்த்தி கொள்ள சொல்லுவது பிற்போக்குத்தனம், அடிப்படைவாதம், மடத்தனம், அடிமைப்படுத்தி வைக்கிறான். நீ ஃபுல்லா கவர் பண்ணுன்னு வீட்டுல இருக்க ஆம்பளைங்க எல்லாம் இவளுகளை அடிமைப்படுத்தி வைக்கிறானுங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை முதலாளித்துவ வர்க்கம் பணம் படைத்த வர்க்கம் என்னுடைய கண்ணுக்கு எல்லா பெண்ணும் குளிர்ச்சியா தெரியணும், எல்லா அங்கங்களும் தெரியணும் அப்படின்னு இருந்த விஷயத்த
உடைக்கிறதுக்காக பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த விளம்பரமும் பிரச்சாரமும் ஓஹோன்னு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு போனேன், ஆண்கள் தொழுகிற இடத்துக்குள்ள நம்ம போக முடியாது, சரி பெண்கள் தொழுகிற இடத்துக்குள்ள போய் ஆவணப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி போனா 8 பெண்கள் தொழுது கொண்டிருந்தாங்க, இன்னும் 8 பெண்கள் மேக்கப் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாவே சாட்சி, அதுல அந்த ரோஸ் பவுடரை போடுறதுல அவளுக்கு எவ்வளவு தீவிரம். பக்கத்துல நான் நின்னு அவளை 2 நிமிஷம் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதை பற்றி அவளுக்கு அவளையே இல்லை. அந்த அங்க கண்ணாடி வேற இருக்கு, நல்ல பெரிய நிலை கண்ணாடி மாதிரி 4 கண்ணாடி. அடே அப்பா, அந்த ரோஸ் பவுடரும் அந்த லிப்ஸ்டிக்கும் அந்த மேக்கப்பும் பள்ளிவாசல் தொழுகைக்கான இடத்தில். ஏன்னா அவ வெளியே வரும்போது இந்த மேக்கப்போட வந்தாதான் அவளை பெண்ணென்றே மதிப்பார்கள் போல. நான் அங்கே துவா கேட்டுதான் வந்தேன், அல்லா இந்த மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து எங்கள் பெண்களை, குறிப்பாக இஸ்லாமிய பெண்களை நீ பாதுகாப்பு செய்வாயாக. சைத்தான் என்ன செய்வான்னா அலங்காரப்படுத்தி காட்டுவானா வழிகேடு பண்றதுக்கு. சாதாரணமா இருக்கும் போதே நல்லா தான் இயல்பா இருக்கும், அதை மேக்கப் பண்ணி அலங்காரம் பண்ணி அப்படியா இப்படியான்னு வர்ணனை பண்ணி கொண்டு வந்து காமிச்சு, இதை பார்த்து நீ ஏமாந்து போ, இதை பார்த்து நீ வழிகட்டு போ, இதை பார்த்து நீயும் கெட்டுப்போ அவனும் கெட்டுப்போ சர்வமும் நாசமாகி போனதுன்னு சொல்றதா சைத்தானோட வேலை. அப்படின்னா அந்த சைத்தானுடைய வேலையிலிருந்து வல்ல ரகுமான் என்னை காப்பாற்றி இருக்கிறான், உலகத்தின் அத்தனை இஸ்லாமிய பெண்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த இடத்திலிருந்து துவா கேட்பதில் நான் அகம் மகிழ்கிறேன். முக்மினான பெண்மணிகளும் ஆண்களும் தயவு செய்து இந்த துவாக்களை தொடர்ந்து கேளுங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, உலகத்திலேயே நம்பர் ஒன் பிசினஸ் அப்படின்னா, அந்த நம்பர் ஒன் பிசினஸ்ல நம்பர் ஒன்னா இருக்கிறவெல்லாம் சேர்ந்து என்ன செய்வானா, இவங்களை எப்படி அதிக அதிகமா வழிகெடுக்கிறதுன்னு தான் பாப்பான். எனக்கிட்ட 10 கோடி இருக்குன்னு சும்மா இருப்பானா, 100 கோடியா எப்படி ஆக்குறது, 1000 கோடியா எப்படி ஆக்குறது, இது தீராம எப்படி பாத்துக்கிறது, என் பேரன் பேத்தி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி சேர்த்து வச்சுட்டு போறதுன்னு தான் பாப்பான். அப்ப என்ன அர்த்தம், அடுத்தடுத்து எப்படி கூட்டம் கூட்டமா வழிகெடுக்கிறதுன்னு பாப்பான். இதான் ஃபேக்ட். அப்ப நான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்தியாவில் தமிழகத்தில் கல்லூரி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயத்தையே இங்கேயும் பதிவு செய்வதில் பெருமை கொள்கிறேன், ஒரு ஆசிரியராக மகிழ்ச்சி அடைகிறேன். மேக்கப் கிட்ட தூக்கி குப்பையில போடு, குரான கையில் எடு, அதை பிராக்டிஸ் பண்ணு. இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைங்களை இப்படி படிக்க வச்சு இவ்வளவு சம்பாதிக்க வச்சு இதுல வெற்றி அடைய வைக்கலாம் நம்ம நினைக்கிறோம் இம்மையில, ஆனால் அது வெற்றியா? என் பிள்ளைய கலெக்டர் ஆக்கிட்டேன், என் பிள்ளைய பிசினஸ் மேக்னட் ஆக்கிட்டேன், என் பிள்ளைய அதுவாக்கிட்டேன், என் பிள்ளைய இதுவாக்கிட்டேன், வெற்றியா? இம்மையில வெற்றி போல தெரியலாம், ஆனால் உண்மையான வெற்றி என்பது என்ன, உண்மையான வெற்றியாளர்கள் என்ன செய்ய முடியுங்கிறத 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூல்லா தெளிவா சொல்லிட்டாங்க. ரசூல்லா கொடுத்த ஃபார்முலாவையும் சஹாபாக்களினுடைய தியாக வாழ்க்கையும் சஹாபிய பெண்மணிகளோட தியாக வாழ்க்கையும் யாரு டிட்டோவா ஃபாலோ பண்றாங்களோ அவங்கதான் மறுமையில் வெற்றியாளர்கள். அப்படியான வெற்றியாளர்களாக இந்த கூட்டத்தில் இருந்து இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பாக்கியம் கிடைக்கணும். வல்ல ரஹ்மான் அனைவரின் பலவீனங்களையும் மன்னித்து சிறந்த ஈமான்தாரிகளாக்கி மேலான சுவனத்தில் அவர்களுக்கு இடம் தருவானாக. மனிதர்களை பலவீனமா தான் படைச்சிருக்கான். இப்ப நான் பேசினது எல்லாமே நானும் செய்து கொண்டிருந்ததுதான் எல்லாமே. ஆனால் குரான் யாருக்கு தெரியுமா? இறைவனே இல்லை அப்படின்னு சொல்றவனுக்கு குரான் எதுவுமே செய்ய முடியாது. நான் ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு தொழுகையில நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ்விலே நான் பொறுப்பு ஒப்படைக்கிறேன், அதே சமயத்துல நான் தப்பும் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சு, இல்லப்பா நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, நீ திருந்திக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு, நீ நல்லபடியா வந்துரு நேரான வழிக்குன்னு சொல்லி, இதுதான் ரூட்டு எங்க போறதுக்கு, சொர்க்கத்துக்கு போறதுக்கு. எவ்வளவு ஒரு அழகிய மார்க்கமா இருக்க முடியும்! நானே சாட்சியாக வந்து நிக்கிறேன், 25 வருஷமா அழுதுகிட்டே இருந்த ஒருத்தி சிரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை யாராவது தருவாங்கன்னா அதுதான் அழகிய விஷயமா இருக்க முடியும். ஜீரோல வந்து நிக்குது என்னோட லைஃப் எல்லா விஷயத்திலையும். அம்மா அப்பா சொந்தம் பந்தம் வீடு திரும்பாத போராட்டம்னு வெளியே வந்தாச்சு, 10 லட்சக்கணக்கான பிள்ளைகளை சந்திக்கிற பயணத்துல இருக்கேன், ஸ்கூல் காலேஜஸ்ன்னு, இனி ஒரு அனிதா செத்துறக்கூடாது கல்வி கிடைக்கலன்னு, இனி ஒரு பிள்ளை பாலியல் வன்கொடுமையில செத்துறக்கூடாது என்ன செய்யலாம் அப்படிங்கிற பெண்மையே பேராற்றல்ங்கிற பரப்புரையில் லட்சக்கணக்கான பிள்ளைகளை தொடர்ந்து நானே ஒருங்கிணைத்து நானே சந்தித்து
ரொம்ப கஷ்டப்பட்டு கடனோட நான் வாங்கியாவது செய்யறதுங்கிற போராட்ட களத்துல நிக்கிறேன். ஒரு நாள் ஜீரோ ஆகுது எல்லாமே, என்னோட எல்லா தளங்களும் முடக்கப்படுது, எல்லாரும் தூரமா போயிட்டாங்க, எல்லா நம்பிக்கையும் உடஞ்சு போயிருச்சு. பொள்ளாச்சி பயங்கரம்னு ஒண்ணு நடந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நீங்க மறந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 1000 வீடியோஸ் வெளியாச்சு, தாய் தகப்பனை ஏமாத்தி காதல்ங்கிற பேர்ல. இப்ப இந்த மேக்கப்ங்கிற விஷயத்த பத்தி கூட நான் பேசுறேன்ல, இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா நினைக்கலாம். ஆமா, ஏன் தெரியுமா, படிக்கிற பிள்ளைங்க படிப்பை விட்டுட்டு மேக்கப்ல கவனம் செலுத்தினா அப்படின்னா அவளால லட்சியத்தை நோக்கி முன்னேறதுல பெரிய சவால். எந்த பிள்ளை அழகியல் சாராமல் லட்சியங்கள் சார்ந்து ஓடுறாளோ அவ ஜெயிப்பா. அழகியல் சார்ந்து போடுற பிள்ளை அம்மா அப்பா ஒரு இடத்த ஏமாத்த வேண்டி வரும், அவளுக்கு எதிர்பாலின ஈர்ப்பின் மீது கவனத்தை வரும். ஏன்னா நான் இவ்வளவு மேக்கப் போட்டுக்கொண்டு என் கண்களால் என்னை பார்க்க முடியாது, கண்ணாடியில தான் பார்க்க முடியும், அதுவும் நிஜபிம்பமாக இருக்காது, மாயபிம்பமாக தான் இருக்கும். அழகியல் சார்ந்த இந்த நோக்கம் யாரோ ஒருத்தர் பார்த்து நான் நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்கு தான், அதுல மாற்று கருத்தே இல்ல. அழகியல் சாராமல் லட்சியம் சார்ந்து ஓடுங்கள் அப்படிங்கிற இடத்துல உடஞ்ச இடம் தான் தாய் தகப்பனை ஏமாத்தி காதல்ங்கிற பேர்ல மொபைல் போனை யூஸ் பண்ணி இன்னன்னார நம்பி தன்னுடைய காதலன் கூட தானே போறோம்னு போய் அவன் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க 20 பேர் ஒரு வீடியோ கேமரா இருந்து அத்தனை பேரும் சேர்ந்து அந்த பிள்ளைகளை அபியூஸ் பண்ணி 1000 வீடியோஸ் ரிலீஸ் ஆச்சு. பொள்ளாச்சி பயங்கரங்கள் அந்த வீடியோஸ சம்பந்தப்பட்ட தாய் தகப்பனுக்கே அனுப்பி இவ்வளவு கோடி பணத்தை கொடுங்க, இவ்வளவு நகையை கொடுங்க, பெரிய கோடீஸ்வரன் ஆனானுங்க. இன்னைக்கு வரைக்கும் தண்டனை கிடைத்ததா என்றால் இல்லை. எத்தனை வருஷம் ஆச்சு. அப்ப பொள்ளாச்சியில தேர்தல் வரும்போது நான் சுயேட்சை வேட்பாளரா நிக்கிறேன்னு சொல்லி சட்டமன்ற தேர்தலுக்காக அங்க போறேன். ஜீரோ கையில எவ்வளவு தெரியுமா கொண்டு போறேன் தொகை எலெக்ஷனுக்கு? 2500 ரூபா. என்ன ஒரு அசாத்திய நம்பிக்கை இருக்கணும். என்ன தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தல் எம்எல்ஏ எலெக்ஷன், 2500 ரூபாய் எடுத்துக்கிட்டு கையில மாசல் டியூ ஓடிக்கிட்டு இருந்த காரை எடுத்துக்கிட்டு ஒன்னுத்துக்காகாத ஒரு டிரைவரை கூப்பிட்டுக்கிட்டு போயாச்சு. இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன், அந்த இடத்தையும் இந்த இடத்தையும் நான் கனெக்ட் பண்ணி பாக்குறேன். இறைவன் மிகப்பெரியவன். நீங்க வாங்க, இங்க நாங்க எங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை செஞ்சு தரோம் அப்படின்னு ஒரு மௌலானா கிட்ட இருந்து ஒரு அழைப்பு எனக்கு வந்தது. யாரென்றே தெரியாது, ஆனா அங்க போன பிறகு எல்லா உதவிகளையும் செய்து தந்து அந்த எலெக்ஷனுக்கு எதிரிகளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி அநியாயக்கார அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து என்னோட கார் அடிச்சு நொறுக்கப்பட்டு அவங்களோட காரும் அடிச்சு நொறுக்கப்பட்டு பல பிரச்சனைகளை தாண்டி எலெக்ஷனையும் முடிச்சிட்டு எங்க போறதுன்னு தெரியாம நிக்கும் போது பெண் பிள்ளைகளினுடைய பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரதானமாகியும் கூட இங்கிருந்து ஒரு நீதி கிடைக்கலையே, இந்த இடத்துல இருந்துதான் நம்ம வேலை செய்யணும்னு சொல்லி பொள்ளாச்சியிலேயே மையப்படுத்தி அலுவலகத்தை அமைத்து தொடங்கி இன்னைக்கு இந்த பயணத்தை நோக்கி வருவதற்கு, ஏக இறைவனை அறிந்து கொள்வதற்கு, முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர், அவர் வெறுமனே ஒரு தலைவர்ங்கிற பார்வையில் இருந்த எனக்கு அவர் எவ்வளவு பெரிய ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டி அப்படிங்கிறத கொண்டு வந்து காமிச்சு இன்றைக்கு அந்த போதனைகளை எல்லாம் கொடுத்து ஒரு தூய்மையான ஒரு இஸ்லாமியன் அந்த இடத்துல இருந்ததுனாலதான் இந்த சபரிமாலா ஃபாத்திமா சபரிமாலாவாக மாற முடிந்தது. இதுதான் அழகிய மார்க்கம் அப்படிங்கிறது. எனக்கு என்ன, எனக்கு பயமா இருக்குல்ல, உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி என் கார் உடஞ்சிச்சுன்னா நான் எப்படி? இல்லை, அநியாயக்கார அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பதும் பக்கத்துல ஒரு அநியாயம் நடக்கும்போது தட்டி கேட்பதும் மிகப்பெரிய கடமை அப்படிங்கறத இஸ்லாம் போதிச்சிருக்கிற சுல்லா சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்படியான கனெக்டிவிட்டியில இருக்கும் போது எவ்வளவு சவால்களை தாண்டி இங்க நான் வந்து நிக்க முடியும் அப்படிங்கறத உங்களுடைய கவனத்துக்கே விட்டுறேன். வீட்டுல 4 பேரை வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை சமாளிச்சு ஒரு பெண் வெளியே வர்றதுங்கிறதும் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வர்றதுங்கிறதும் பிள்ளைகளை வீட்டுல இருந்தே வளர்த்துறதுங்கிறதுமே எவ்வளவு சேலஞ்சா உலகத்துல இருக்கு. இன்னைக்கு நான் வெளியில வந்து இந்த பிள்ளைகளுக்கான பிரச்சார களத்துல நின்னு இஸ்லாத்தை கையில் எடுத்துக்கொண்டு சும்மா இருக்கும் போதே இவெல்லாம் அவ்வளவு பேசுவான், இனி இஸ்லாத்தோடு பேசும்போது என்னென்ன பேசுவான்றது எனக்கு பெரிய சேலஞ்ச். என்ன தெரியுமா, நான் யாரையெல்லாம் எதிரிகள் இவெல்லாம் பேசுவான்னு நினைச்சனோ அவெல்லாம் சுமாரா அப்படியே விட்டுட்டான். ஆனா உள்ள வந்த பிறகு அதை எப்படி நீங்கள் பேசலாம்னு உள்ளிருந்தே ஒரு எதிர்ப்பு வந்துச்சு பாத்தீங்களா,
அப்ப எழுதுனாங்க, நம்மளை விட இவனுங்க பெட்டரா பண்றானுங்கடா, நம்ம அமைதியா கொஞ்ச நாளைக்கு இருப்போம். அந்த விஷயங்களை எல்லாம் எதிர்கொள்வதற்கு எனக்கு கூட இருந்தது யாரு தெரியுமா? ஒவ்வொரு ஊர்லயும் கண்ணீரோடு என்னை அணைத்து உச்சி முகந்து அல்லாவுக்காக உங்களை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரிகள், ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு கூட்டத்திலும், நான் இந்த மாவட்டத்திலிருந்து இந்த மாவட்டத்துக்கு 200 கிலோமீட்டர் தாண்டி உங்க பேச்சு கேட்டு உங்களை பார்த்துட்டு போகணுங்கிறதுக்காகவே வந்தேன்னு சொன்ன அத்தனை சகோதரிகளின் கண்ணீரை பார்த்த எனக்கு, நேத்து ஒருத்தர் கும்பகோணத்துல இருந்து மலேசியாவுக்கு வந்து நேத்து பேச்சு கேட்டுட்டு இன்னைக்கு பிளைட் ஏறி போறாரு, இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு. யாருக்குங்க கிடைக்கும் இந்த பாக்கியம்? நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒவ்வொரு மீட்டிங்க்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தா எனக்கு நிறைஞ்சிருமா? எல்லாம் சேர்ந்து நான் மலேசியால இருந்து போகும்போது யூனிவர்சிட்டி கட்டுறதுக்காக 30 கோடி ரூபாய் கொண்டு போயிட்டா நிறைஞ்சிருமா? இல்ல எனக்கு எல்லாம் சில பட்டிமன்ற நடுவர்கள்லாம் மேடையில பேசினதை கேட்டு பெண்மணிகள்லாம் கழுத்துல இருந்த 7 பவுன் சங்கிலிய போட்டாங்க, 10 பவுன் சங்கிலிய போட்டாங்கன்றதெல்லாம் நான் சின்ன பிள்ளையிலே கேட்டிருக்கேன். அப்படி என் கழுத்துல யாரும் போடல, எனக்கு யாரும் போட வேண்டாம், அப்படியெல்லாம் போட்டா நிறைஞ்சிருமா? ஏன்னா நான் தங்கம் அணியிறது கிடையாது, எதுவும் நிறைய போறது இல்ல. இவ்வளவு பெரிய பாக்கியம் காபத்துல்லா முன்னாடி நின்று நான் டிக்ளேர் பண்ணது, ஃபாத்திமா சபரிமாலா டிக்ளேர் பண்ண விஷயம் உலகத்தின் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டதுங்கிறது எப்படி பேரதிசயமோ, அடுத்த நாள் அந்த கிஸ்வாங்கிற அந்த புனித திரையை தங்க நூலால் நெசவு செய்கிற பாக்கியம் ஜீரோல இருந்து ஒருத்திக்கு கிடைக்குது, யார் மச்ச இடத்துல இருந்து ஒருத்திக்கு கிடைக்குது? இறைவன் மிகப்பெரியவன், இது எப்படி பேரதிசயமோ அப்படித்தான் மலேசியா வந்த எனக்கு கும்பகோணத்திலிருந்து ஒருத்தர் டிக்கெட் போட்டு வந்து பேச்சை கேட்டுட்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உங்களுக்கு உறுதின்னு ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போறாரு, அவருக்கு மேலான சுமணம் கிடைக்கட்டும். அவர் மறுபடியும் இன்னைக்கு கிளம்பி போனாருங்கிற விஷயத்தை கேட்கும் போது இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? நீங்க பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு நான் வருவேன், இப்படி இப்படி நீ பண்ணணும், நான் போய் ஒரு ஏழை கூட உக்காந்து கஞ்சி குடிக்கிற மாதிரி போட்டோ எடுக்கணும்னு ப்ரீ பிளானா பண்ணிட்டு அரசியல்வாதி போவானே, அது மாதிரி ஸ்கெட்சு போட்டு வேலை செஞ்சா கூட இதுல எதுவுமே நடக்காது. நான் இங்கு வந்து நிற்பதும், கூட்டம் கூட்டமாக பேசுவதற்கு ஒப்புக்கொண்டதும், எனக்கு என்ன தொகை கொடுப்பீர்கள், சில லட்சங்களாவது கொடுத்துடுவீங்களா, இதுதான் கொடுப்போம்னு உத்தரவாதத்தை கொடுங்க நான் வர்றேன் அப்படின்னு நினைக்காம இருக்கிறதுக்கான சூழலை உருவாக்கியதும், இந்த விஷயத்த பேசலாமா பேசக்கூடாதாங்கிறதெல்லாம் யோசிக்காம என் மனதில் இறைவன் தந்தது எனக்கான பாக்கியம் என்று நான் உணர்ச்சி செய்த விஷயங்கள் என் சகோதரிகளுக்கு நான் விதைத்து விட்டுத்தான் செல்லுவேன் என்ன நடந்தாலும் சரி அப்படிங்கிற வைராக்கியத்தை கொடுத்ததும் ஒரே ஒரு காரணத்தினால்தான். ரசூல்லாவின் உம்மத்துக்களில் ஒரு பெண்மணி கூட நரக நெருப்பை சந்தித்து விடக்கூடாது என்ற ஒற்றை காரணத்தை தவிர எந்த காரணமும் இல்லை. சில சமயம் தொழுகையில பரிதவிச்சு அழுதுகிட்டு இருப்பேனா, ஏன்னா தொழுகை என்பது இறைவனோடு பேசுகிற இடம் அப்படிங்கிறது. நான் ஆரம்பத்துல தொழுகை வந்து 5 வேளை தொழுகையில ஒரு நாள் தொழுகை, ஒரு வேளை தொழுகை தான் தொழுவேன். தொழுகைங்கிறத நானே பிராக்டிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப்பை பார்த்து கத்துக்கிட்டு ஒரு வேளை தொழுவேன், ஒரு மணி நேரம் தொழுதுருவேன். குளிச்சுட்டு வர்றேன்னா அப்படியே உட்காந்து இறைவன்கிட்ட பேசுறதுதான் தொழுகை. அழுது 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 ஆத்தின காலம் உண்டு, கெஞ்சினது உண்டு, கொஞ்சினது உண்டு, சண்டையிட்டது உண்டு, அவ்வளோ இறைவனோட நெருக்கம் எனக்கு. அந்த காலங்களை என்னால மறக்கவே முடியாது. இன்னைக்கெல்லாம் இறையச்சம்ங்கிறது சில சமயம் உலுக்கி எடுத்துருது, உள்ளத்தால் தொழுகாம. எனக்கு ஒரு ஆலிமா சொன்னாங்க, அல்லாஹ் மறுமை நாள்ல தொழுகை கணக்கு எடுக்கும் போது உள்ளத்தால் தொழுகாம உடலால தொழுதிருந்தோம் அப்படின்னா கிழிஞ்ச துணிய மூஞ்சில விட்டு எரிஞ்ச மாதிரி விட்டு எரிஞ்சிருவான இந்த தொழுகைய அப்படின்னு சொல்லும் போது மனசெல்லாம் படபடத்து நிக்கும். இப்பெல்லாம் ஒவ்வொன்னா தெரிய வரும்போது, மறுமையின் காட்சி தெரிய வரும்போது, அப்ப எனக்கு எதுவும் தெரியாது, நான் அல்லாட்ட பேசுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் கையில வச்சுக்கிட்டு 1 மணி நேரம் புலம்பி ஆத்தி தள்ளிடுறது. முன்னாடி இறைவனே உட்கார்ந்துருக்கான்னு நம்பி அழுத உணர்வுகள் இருக்குல்ல, அந்த உணர்வுக்கு இறைவன் என் கையில் இஸ்லாத்தை தந்தான், தந்த கையோட பரப்புரை களத்துக்கு துரத்தி விட்டான். அப்ப இருந்த அந்த விஷயங்கள் தொழுகைங்கிறத ஒவ்வொன்னா கத்துக்கிற போது நான் பதறி அழுகிறது உண்டு. சில சமயம் சுஜூதிலேயே, காயல்பட்டினத்துல கடந்த மாதம் சுஜூதுல இருக்கும் போது எவ்வளவு நேரம் இருந்தோம்னே தெரியல, அழுதுகிட்டு இருக்கேன். ஐயோ நான் இங்க எப்படி பாக்குறேனே, அங்க எப்படி பாக்குறேனே, என்னால எதையும் மாத்த முடியலையே,
எல்லா நீ கருணை கொண்டால் இதெல்லாம் சரி செஞ்சிட முடியாதா, இந்த பெண்மணிகளை சரி செஞ்சிட முடியாதா, அவங்க நரக நெருப்பு அப்படிங்கிற விஷயத்த பாத்திரக்கூடாது, எப்படியாவது இவர்களை மன்னித்து ஈமான் கொடுத்து அவர்களுக்கு சுவனத்தை தந்துவிடு, ஐவேளை தொழுகையில் அவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் எனக்கு ஞாபகம் வருது. நிச்சயம் உங்களையும் என்னுடைய தொழுகையில் நான் நினைவு கூறுவேன், நீங்களும் உங்கள் தொழுகையில் என்னை நினைவு கூறுங்கள். எனக்காக அல்ல, இந்த பெண் பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கிற, பெண் பிள்ளைகளின் கல்விக்காக ஓடிக்கொண்டிருக்கிற, அடுத்த தலைமுறையை எப்படியாவது மீட்டு விட வேண்டும் இந்த லட்சிய பயணத்தை நினைவு கூர்ந்து துவா கேளுங்கள். நான் சில சமயம் சொல்லும் போது எங்கிட்ட சில பேர் கேட்பாங்க, அது எப்படி உங்களை மாதிரி எல்லாரும் வெளியே வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா, எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் வந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா, இது என்ன சாத்தியமா? நான் சொன்னேன், அப்படி நான் எங்கேயுமே கூப்பிடவே இல்லையே, அப்படி யாரையும் நான் அழைக்கவும் இல்லையே, நான் எனக்கு இதை கடமையாக்கி கொண்டு இதை செய்து கொண்டிருக்கிறேன். இறைவன் அடுத்தடுத்து 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 எனக்கு என்னுடைய முடிவை நல்லதா தான் தந்துட்டு இருக்கானே தவிர என்னை எங்கேயுமே கஷ்டத்துல விடல. எனக்கு பேங்க் பேலன்ஸ் இன்னைக்கு ஜீரோ. திருப்ப முகமது அவங்க எல்லாம் வந்து கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்க எல்லாம் பேச கூப்பிட்டுருக்காங்க, ஊர் ஊர் கூட்டிட்டு போய் ரூம் போட்டு கொடுத்து நம்மள அவ்வளோ தாங்கு தாங்குன்னு தாங்கி, இவங்க வெஜிடேரியன் தான் சாப்பிடுறாங்க, ஏப்பா நல்ல தோசை எங்கப்பா கிடைக்கும், தோசை சாம்பார் இவங்களுக்கு எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துடணுங்கிறதுல ரொம்ப கவலையா இருக்காரு அவரு. அந்த மாதிரியான கவனிப்புகளுக்கு நடுவுல நான் ரொம்ப சேஃபா அவங்களே டிக்கெட் போட்டு கொடுத்துறாங்க, நான் கிளம்பி போறேன். எனக்கென்று இங்க நான் வந்துட்டு போறதுக்கோ தங்குறதுக்கோ சாப்பிடுறதுக்கோ பயணப்படுறதுக்கோ ஆவணப்படுத்துறதுக்கோ எனக்கென்று கையில காசும் இல்ல, அதை செய்யவும் முடியாது, ஜீரோ பேங்க் பேலன்ஸ். எனக்கு என்று தங்க நகைகள் எதுவுமே கிடையாது. கடைசி கையிருப்பையும் ஃபாத்திமா நாயகம் அவங்க கழுத்துல தங்க நகை போட்டிருக்கும் போது நரக நெருப்பின் மாலைன்னு ரசூல்லா சொன்னாங்கன்ற காரணத்துக்காக அந்த தங்கத்தை எடுத்து ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டாங்கன்ற செய்தியை படிச்ச பிறகு தங்கமே அணியாம பிறகு இருந்த தங்க நகைகளையும் ஏழை பிள்ளைகளின் கல்விக்கு கொடுத்துட்டு நான் ஓடிக்கொண்டிருக்கேன், அங்கேயும் ஜீரோ பேலன்ஸ். நாளைக்கு அப்படிங்கறதுல எனக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு அதுவும் எனக்கு தெரியாது, அதை பற்றி கவலையும் எனக்கு இல்ல. அப்புறம் அவ்வளவு தைரியமா? ஆமா, எப்படி? குரான்ல தான் இறைவன் சொல்லியிருக்கானே, உன் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறேன்னு. எனக்கு என்ன கவலை, இப்படி கையேந்துனா போதும் அவ்வளவுதானே. ஒரு முக்மினான நல்லடியார் கையேந்துனா கீழே கை இறங்குறதுக்குள்ள அல்லாஹ் வெக்கப்பட்டு தந்துருவான்ல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எனக்கு என்ன, நான் முழுசா நம்புறேன். அதனால எனக்கு எதை பற்றி கவலையும் இல்லை. இப்ப நான் உடுத்திருக்க உடை கூட என்னுடைய சகோதரிகள் தச்சு கொடுத்து விட்டதுதான். இன்ன இன்ன உடை இப்படி போடலாம், இந்த இதுல வாங்கி இப்படி தைக்கலாம், இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்களா மெட்டீரியல் வாங்குவாங்க, அவங்களா தைப்பாங்க, அவங்களே கொரியர் பண்ணுவாங்க. பார்த்து பார்த்து நான் அல்லாஹ்வின் நீதிமன்றத்துல ஒப்படைக்கிறேன், சொல்றேன், ரொம்ப மகிழ்ச்சியா பகிர்ந்துக்கிறேன். இஸ்லாமிய சகோதரிகள் போல உலகத்துல ஒரு பெண்ணின் அன்பை நான் எங்கும் என் தாயிடம் கூட பார்த்தது கிடையாது. அத்தனை இடத்துலயும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறோம். சொந்தமோ பந்தமோ ரத்தமோ அவங்களுக்காக நான் எதுவும் செஞ்சனா, எதுவும் இல்ல, அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறோம். நீங்க ஓடுங்க, களத்துல ஓடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். உம்ராவுக்கு நான் அணிந்திருந்த இஹ்ராமுடை உட்பட, நகை வெற்ற கருவி உட்பட, அந்த ஏழு தவாஃபுக்கு ஏழு மணிகள் போட்டு கொடுப்பாங்களே அது உட்பட, அதெல்லாம் எதுவும் பிரயோஜனப்படாம போயிருச்சு, அது வேற விஷயம். அழுதுகிட்டே சுத்திக்கிட்டு இருந்தேனா, அதெல்லாம் மறந்துட்டு. அத்தனையும் எனக்காக பார்சல் பண்ணி அனுப்பியவர்கள் அந்த சகோதரிகள், ஊர் ஊருக்கு இப்படி நாலு பேர் இருக்காங்க. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? குர்ஆன்ல இறைவன் சொல்றான், அல்லாஹ்வுக்காக ஒரு அடி எடுத்து வச்சா அல்லாஹ் நூறடி ஓடி வருவதாக வாக்கு தந்திருக்கிறானாமே, அதற்கான அத்தாட்சியாக ஓடிக்கொண்டிருக்கேன் நான். நாளைக்கு என்ன, இதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை. இன்றைக்கு உயிரோடு மலேசியாவில் இந்த சிறு கூட்டத்தில் இதை பகிர வச்சிருக்கான். இந்த யாராவது ஒருத்தருக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்து ஈமான் புதுப்பிக்கப்பட்டிருந்தா கூட மோர் தன் எனஃப். அதை நோக்கி நகர்ந்து ஓடிக்கொண்டிருக்கோம். அப்படின்னா எப்படி இருந்த சபரிமாலா இப்படியான ஃபாத்திமா சபரிமாலாவாக மாறி இப்படி மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியுங்கிறத இஸ்லாம் தந்திருக்குனா, இதை விட அழகிய மார்க்கம் அப்படின்னு சொல்றதுக்கு வேற என்ன சான்றிதழ் இருக்க முடியும்? நான் சொன்னேன், நான் மரணித்தால் எத்தனை பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உலகமெல்லாம் இருந்து என்னுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் எனக்காக துவா கேட்பார்கள், நான் உறுதியா அதை நம்புறேன். நான் எங்கும் போய் பேசவும் இல்லை, எதையும் மாத்தி சொல்லவும் இல்லை, எனக்கு எந்த தேவையும் இல்லை. எப்படி மதினாவில் ரசூலாக்கு பக்கத்தில் நின்று
என் உயிரை உங்கள் கரங்களில் ஒப்படைக்கிறேன், உங்கள் கரங்களை வலிமைப்படுத்துவதற்காக சொல்லிட்டு வந்தனோ, அதற்கு பிறகு நான் இன்னொரு நாடுன்னு வந்தேனா மலேசியால தான் வந்து நிக்கிறேன், உங்களை தான் சந்திக்கிறேன். பெரிய மகிழ்ச்சி. இறைவன் மிகப்பெரியவன். அந்த பரப்புரை களத்துல நிக்கிறோம். ஒரு மணி நேரம் பேசணும்னு நினைச்சேன், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 5 நிமிடம் ஆயிருச்சு. இப்படியே பேச விட்டீங்கன்னா நான் குறிப்பே எடுக்கல, நான் பேசிக்கொண்டே இருப்பேன். ஒரு 5 மணி நேரம் பேசினாலும் எப்படி முடிக்கிறேன்னு தெரியாம சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளவு பதட்டமும் பரிதவிப்பும் எனக்கு இருக்கு. ஃபாத்திமா நாயகம் அவர்களோடு நம்ம எல்லாம் சேர்ந்து கரம் கோர்த்து கொண்டு அந்த சுவனத்துக்குள்ள நுழைஞ்சிடணுமே அப்படின்ட்டு. பலவீனமானவர்களாகவே மனிதர்களை இறைவன் படைத்திருக்கிறான். தப்பு பண்ணுவாங்க தான், மனிதன் தப்பு பண்ணாத மனிதனே ஆதம் நபியிலிருந்து யாருமே கிடையாது. கடைசி மனிதன் வரைக்கும் கண்டிப்பா நிறைய தப்பு பண்ணுவாங்க எல்லாரும், நாம் எல்லாரும். ஆனால் யார் அல்லாவுக்கு அஞ்சு பாவமன்னிப்பு கேட்கிறாங்களோ அவர்களே சிறந்த மனிதர்கள். அப்ப நம்ம தப்புதான் பண்ணியிருக்கோம், அதுல ஒண்ணு ஒத்துக்கிறதுல எந்த மான நஷ்டமும் எந்த அசிங்கமும் இல்ல. அது அல்லாவினுடைய நீதிமன்றத்துல ஒப்படைச்சு நான் இதுவரைக்கும் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இனி இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற பாவமன்னிப்பை கேட்டுவிட்டு, ஹலால் அப்படின்னு இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கோ அதற்கு மாறாக எதையும் செய்து விடாமல் அந்த பற்றுக்கொடியே பிடிச்சிட்டு ஓடிட்டோம் அப்படின்னா நாம் சுவனத்திற்குள் நுழைவதை இந்த உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது. அந்த மறுமையின் வெற்றி மட்டும்தான் நிலையான வெற்றி அப்படின்னா தமிழ்நாடு, மலேசியா, உள்நாடு, வெளிநாடு, எல்லா நாடுகளும் அந்த மறுமை நாள்ல அந்த பெரிய கிரவுண்டில் அல்லாஹ் அப்படியே ஒன்று கூட்ட போறான். இங்க வந்திருக்கவங்கள்ட்ட எனக்கு ஒரு நன்மை பத்தாம இருக்கு அப்படின்னு கேட்டா, அப்படியா மலேசியால இன்னைக்கு வந்து பேசுனீங்களா இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு ஓடிடுவோம். நானு அப்படியா அன்னைக்கு உங்களையெல்லாம் சந்திச்சேன்னா ஏன் நிலமே என்னன்னு தெரியாம இருக்குன்னு நான் பரிதவிச்சு நின்றுட்டு போனா இருக்கும். நான் ரசூல்லா மட்டும்தான் நம்ம எல்லாருக்காகவும் பரிதவிச்சு இறைவன்ட்ட நமக்கான சுமனத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியான ஒரு உன்னத தலைவரை நாம் உயிரினும் மேலாக நேசிப்பது உண்மையென்றால், இஸ்லாம் என்பது அழகிய மார்க்கம், அதை நான் பிராக்டிஸ் பண்றேன், இதெல்லாம் இந்த சமூகத்துக்கு நன்மை தரக்கூடியதுங்கிறத பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த தலைமுறைக்கு ஏத்தி வைக்கிறதுக்கு இங்க இருக்க எல்லாரும் தயாராகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ்ல முடியுமா இருக்கும். எனக்கு இப்படி செய்ய தெரியும், உங்களுக்கு எப்படி செய்ய தெரியும், உங்களுக்கு பக்கத்து வீட்டுல செய்ய தெரியும், அப்படி ஒவ்வொருவருக்கும் என்ன பெர்சன்டேஜ்ல முடியுமோ அப்படி நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் ஒவ்வொருத்தரும் நியத் வைப்போம். அதுக்கு முன்னாடி இதெல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஒவ்வொருத்தரும் பிராக்டிஸ் பண்ணுவோம். இந்த உலகத்துல இருக்க எல்லா அயோக்கியத்தனமான கொடுங்கோளர்களினுடைய ஆட்சியையும் ஆயுதத்தையும் இந்த பக்கம் வச்சு, இந்த பக்கம் ஒரு முக்மினான இஸ்லாமியருடைய துவாவை வச்சோம்னா அந்த துவா தான் வலிமையான ஆயுதம். இங்க இருக்க எல்லாரும் மறக்காம ஒவ்வொரு தொழுகையிலும் இஸ்லாமியர்களின் வெற்றிக்காக, உலகமெல்லாம் இஸ்லாமியர்களின் வெற்றிக்காக துவா கேட்போம். அப்படி முக்மீனானவர்கள்லாம் கையேந்தினா அல்லாஹ் கருணைப்படாமல் விட்டுருவானா? நீ கேட்டியா இல்லையான்னு பாக்குறதுக்காக தானே இந்த டெஸ்டே வைக்கிறதா அல்லாஹ் சொல்றான் இந்த உலகத்துல, இந்த இம்மையின் அலங்காரங்களுக்கு மத்தியில. அப்படின்னா துவாக்கள்ல இணைஞ்சிருப்போம். இந்த சமூகத்தின் சீர்கேடுகளுக்கு எதிரான மார்க்கம் இஸ்லாம், சமத்துவத்துக்கான மார்க்கம் இஸ்லாம், பெண் விடுதலைக்கான மார்க்கம் இஸ்லாம், பெண்களுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு ரோமானிய அரங்கங்கள்ல அரங்கங்கள் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது பெண்கள் அமானிதமாக உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கான உரிமையை கொடுத்து விடுங்கள்னு மரணத்தருவாயில கூட ரசூல்லா சொல்லிட்டு போனாங்கன்னா உண்மையான முற்போக்கும் பெண் விடுதலையும் தந்தது உலகத்திலேயே இஸ்லாம் மட்டும்தான். அந்த அழகிய மார்க்கத்தை ஏற்றி வைத்தால் நபிகள் காட்டிய பெண்ணியம் உலகத்தின் ஒட்டுமொத்த சிக்கல்களுக்கும் ஒரு நாள் தீர்வாக அமையும். அந்த பரப்புரையை நம்மால எந்த பெர்சன்டேஜ் ஏத்தி வைக்க முடியுமோ அந்த பெர்சன்டேஜ் ஏத்தி வைப்போம். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் மறுபடியும் மலேசியாவில் சந்திப்போம், இல்லை என்றால் நிச்சயமாக மறுமையில் சந்திப்போம். மேலான சுவனத்தில் நிரந்தர நிம்மதியில் நாம் ஒன்றிணைந்து வாழ்வோமாக. அந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மானே வழங்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான ஒரு தலைப்பின் கீழ் நம்முடைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய ஃபாத்திமா சபரிமாலா அவர்கள் கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழ் அவர்களுக்கே உரிய பாணியிலே இஸ்லாத்திலே தான் கண்ட மனிதநேயம், இஸ்லாத்திலே பெண்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை கண்ணியை பற்றி மிக சிறப்பான முறையில் நமக்கு முன்னால் எடுத்து சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி இறுதியாக துஆ சலவாத் ஓதி இன்ஷாஅல்லாஹ் மஜ்லிஸ் நிறைவடையும். தயவுசெய்து சபையுடைய நாகரிக கருதி கடைசி வரை மஜ்லிஸிலே இருந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இன்ஷாஅல்லாஹ்
சிறப்பான முறை நமக்கெல்லாம் உரை நிகழ்த்தியவர்களை கௌரவப்படுத்த நாடுகிறோம். ஆரம்பமாக நம்முடைய வரலாற்று சிறப்பு மிக்க பள்ளி நமது மத்திய கபிதான்களின் நிர்வாகத்தின் சார்பாக மரியாதைக்குரிய சிறப்புக்குரியவர்களை கௌரவப்படுத்துவதற்காக நாடுகிறோம். ஹாஜி ஃபாரூக் ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அதே மாதிரி நம்முடைய சிறப்பு விருந்தினர் சகோதரி ஃபாத்திமா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது மரியாதைக்குரிய ஃபாரூக் ராஜராவ் அவர்கள் கபிதா நிர்வாகத்தின் சார்பாக அவர்கள் கௌரவப்பு செய்கிறார். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினரை பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவதற்கு நாடுகிறோம். அதற்காக மரியாதைக்குரிய புவான் ஹஜ்ஜா தாஜு நிசா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இங்கே நில்மா அப்படி மேலே பேர் மரியாதைக்குரிய ஒய்எம்சியினுடைய தலைவர் ஹாஜி முனவர் சாதிக் அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். அதுக்கு அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினரை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து மலேசியாவுக்கு அழைத்து வந்து அவர்கள் கூடவே இருந்து சிறப்பான முறையில் ஒத்தாசி ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய கெப்பீமா, அதனுடைய ஃபவுண்டர் மரியாதைக்குரிய துவான் முகம்மது பின் ஹிதர் அலி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஷஹீம் எடுத்துக்கணுமா? பன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர், அதுக்கு அடுத்ததாக அண்மையிலே ரிசல்ட் வெளியான எஸ்பிஎம் மாணவ மாணவிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் அவர்களை கௌரவிக்க நாடுகிறோம். ஆரம்பமாக எஸ்பிஎம் அந்த பரீட்சையிலே ஸ்டேட் ஏ 9S8 எடுத்தவர்கள் முதலாவதாக சாலிம் மதனி பின் உஸ்தாத் ஹம்மாத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்ததாக ஷமீரா பின்தி முஹம்மத் மீரா சாஹிப் 9S8 எடுத்தவங்க உஸ்தாத்
அதுக்கு அடுத்ததாக நைன் ஸ்டேட் ஏ எடுத்த மாணவி இக்லீமா பின்தி ஷேக் ஜஹாங்கீர் அருவா அவர். அதுக்கு அடுத்ததாக சோஃபியா பின்தி முகமது சலீம். இறுதியாக ஷஃபீகா ஷீரின் பின்தி சீனி முகமது. இன்ஷாலா அந்த பரிசை பெறுவதற்காக, பேத்தி வாங்கின பரிசை பெறுவதற்காக பாட்டனார் அவர்கள் வருகிறார்கள். இன்ஷாலா இப்பொழுது பரிசு வாங்கிய மாணவிகள் சோஃபியா அவர்கள் சில வார்த்தைகள் நமக்கு மத்தியிலே பேசுவார்கள். இன்ஷாலா கடைசி வரை துஆவில் இருந்து சலவாத் ஓதி இந்த மஜ்லிஸை நிறைவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். Assalamu alaikum to our dear brothers and sisters. Alhamdulillah, all praises due to Allah alone for blessing us with success in the most important examination in our country, SPM. We would like to thank our dearest YMSC president, Haji Munawar, and fellow committee members for honoring us in this very educational and precious event, which is very relevant to our era we are living in. Moreover, we are blessed and happy to receive the souvenirs from the most prominent speaker, Mdm Fathima Sabarimala. Not to forget our dedicated Ustad and Ustazah, Ustad Hamad and Ustazah Ummu Salim, for shaping us with good moralities and strong iman upon Islam since we were in kindergarten. Jazakallah khair, Ustad and Ustazah. I would like to end this short speech with a humble request. Dear brothers and sisters, please pray for us and our friends to be successful Muslims, not only in this world, but in the hereafter as well. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Allahu Akbar. அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் கேட்டுக்கொண்டது கிணங்க சிறந்த முஸ்லீம்களாக அவர்கள் வாழ, சிறந்த முறையில் அவர்கள் மார்க்கம் அகாடமி அனைத்திலையும் படித்து சிறந்த முஸ்லீம்களாக அவர் உருவாக நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்காக துஆ செய்து கொள்வோம். அல்லாஹு தஆலா அவர்களை கபூலாக்குவானாக. அதுக்கு அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஜ்லிஸுக்கு ஸ்பான்சர் பண்ணியவர்கள் பிளீதா ரெஸ்டாரண்ட் நிறுவனத்தினர்கள், ஹலீல் ரெஸ்டாரண்ட் நிறுவனம், அதே மாதிரி துவான் ரஹமத் அவர்கள், ரஹமத்துல்லா அவர்கள். அதுக்கு அடுத்ததாக நமக்கு ஃப்ளையர்ஸ் பேனர் இதுவெல்லாம் கடைசி நேரத்தில் செய்த ஏற்பாடுகள், இது அனைத்துக்கும் பொறுப்பேற்று கொண்ட எஸ்பி ஃபாஸ்ட் பிரிண்ட் சுங்கப்பட்டானுடைய உரிமையாளர் அன்வருதீன் அவர்கள் ஆகிய இவர்கள் எல்லோருக்கும் நாம் நிர்வாகத்துக்குழுவின் சார்பாக மரியாதைக்குரிய ஹாஜி முனவர் சாதிக் நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்து புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், நாம் எதிர்பார்த்ததை போல சிறப்பான முறையிலே அல்ஹம்துலில்லாஹ் வருகை தந்திருக்கிறீர்கள். பினாங்கிலிருந்து திரளாக அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்கிறீர்கள். அதை தாண்டி தைப்பிங், அலஸ்டால், சுங்கப்பட்டானி, லீகா முஸ்லீம் ஆகிய பல அமைப்புகளின் சார்பாக அல்ஹம்துலில்லாஹ் திரளாக வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த நேரத்திலே நன்றி கூற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா உங்களுடைய வருகையை ஏற்றுக்கொள்வானாக.
இதன் மூலமாக உங்களுக்கு நிறைந்த ஈமானையும் அல்லாஹு தஆலா தந்து இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்து புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், மஜ்லிஸ் நிறைவு நாடுகிறது. இன்ஷா அல்லாஹ் துஆ ஓதி இந்த மஜ்லிஸை இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வோம். நமக்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஈமானுடைய மகத்துவத்தை சொன்னார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்கூடிய நேரத்திலே அதை ஒரு சடங்காக ஓதாமல் இஹ்தின அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் என்கிற அந்த ஆயத்து வரக்கூடிய நேரத்திலே மனம் உருகி, யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காமிப்பாயாக, கடைசி வரை நிலைத்து இருக்க யா அல்லாஹ் உதவி செய்வாயாக என்கிற அந்த நோக்கத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி துவா ஓதி இந்த மஜ்லிஸை நிறைவு செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய மன்றம் யங் முஸ்லீம் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக பல சேவைகள் நடைபெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் சிறப்பான மாதாந்திர நிகழ்வு நடைபெற்றது, அடுத்த மாதம் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அதற்கு பிறகு தொடர்ந்து மௌலூதுர் ரசூல் 11 நாட்கள் சிறப்பான முறையில் ஒவ்வொரு வருடமும் அல்ஹம்துலில்லாஹ் நடைபெறுகிறது. தமிழகத்திலிருந்து தலை சிறந்த நபிமார்களின் வாரிசுகளான உலமாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் வருகை தருவார்கள். அதுபோக அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், அரசியல் தலைவர்கள், இப்படி பல பேர் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஜ்லிஸிலே சிறப்பினை நிகழ்த்தியிருக்கிறார்கள். ஒரு வகையில் இந்த ஸ்டேஜ், இந்த மேடை வந்து ஒரு சிறப்பான ஒரு ஸ்டேஜ் என்று சொல்லலாம். பல அறிஞர்கள் பேசிய ஒரு இடம். இன்றைய தினம் நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஃபாத்திமா சபரிமாலா அவர்கள் கூட பேசியது உண்மையிலேயே இந்த சபையை கிடைத்த ஒரு பெரிய ஒரு சிறப்பாக கருதுகிறோம். என்னுடைய மகனார் கூட கேட்டார், ஃபாத்திமாவுக்கு அர்த்தம் தெரியுது, சபரிமாலாவுக்கு என்ன அர்த்தம் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அவருக்கு விளங்காத மாதிரி சொன்னேன், சபரி நம்முடைய நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் பேர் கூட சபரி தான். அதுபோக சபரி என்று சொன்னாலே ஒரு வகையில் பொறுமையுடைய அர்த்தம் இருக்கிறது. உண்மையிலே அவர்கள் கடந்து வந்த பாதையை கேட்கும் பொழுது கண்ணீர் வடிக்க தோணியது. அந்த அளவுக்கு பல வகையான தியாகங்கள், பல வகையான சோதனைகள் அவர்கள் கடந்து இந்த மார்க்கத்தை ஏற்று சத்திய பயணத்திலே அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மென்மேலும் சபரை தந்தல் புரிவானாக. சத்தியத்திலே நிலைத்து இருந்து அவர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா பல பேருக்கு ஹிதாயத் தந்தல் புரிவானாக இன்ஷா அல்லாஹ். முக்கியமான ஒரு நிகழ்வு நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். தாய்மார்கள் மிக ஆர்வப்பட்டு சிறப்பு விருந்தினரோடு போட்டோ எடுப்பதிலே அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள். பொதுவாக அந்த அன்பு தொல்லை இருக்குத, ஒரு கட்டத்தில் சலிப்பை ஏற்பட்டுவிடும். தயவுசெய்து தாய்மார்கள் போட்டோ எடுப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த ஸ்டேஜிலே உங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எடுங்கள். ஆனால் ஒன்றே ஒரு ரிக்வெஸ்ட்டு, வந்து நேற்று எடுத்திருந்தா அதோடு நிப்பாட்டிக்கங்க, அவங்களுக்கும் அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். எடுக்காதவங்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் வாங்க. நாம் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் மலேசியாவிலே இருக்கிறோம். எப்போது ஒரு இடத்துக்கு போனாலும் லைன் ஃபார்ம் பண்ணி தான் போவோம், ஒன் பை ஒன்னாக போவோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய டேர்ன் கண்டிப்பாக வரும். முந்திக்கிட்டு ரொம்ப சிரமப்படுத்தாதீங்க. இன்ஷா அல்லாஹ் தாராளமாக ஃபோட்டோ எடுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை நாம் துஆ செய்து சலவாத் ஓதி நிறைவு செய்வோம். அல் ஃபாத்திஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. يا الله பாவங்களை மன்னிப்பாயாக, செய்த தவறுக்காக பாவம் மன்னிப்பு தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. பாவக்கரையோடு நடமாடுவதை விட்டு யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவாயாக. பாவக்கரையோடு உன்னை சந்திக்கின்ற மோசமான நிலையை விட்டு காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ் நன்மையான அமல்களை தொடர்ந்து இஹ்லாசான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தின் மீது அன்பு கொண்டு அந்த மார்க்கத்தை ஏற்று சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களை பார்ப்பதற்காக, அவருடைய பேச்சை கேட்பதற்காக அல்லாஹ் மீது உள்ள உன்னுடைய மீது உள்ள முஹப்பத்தின் காரணமாக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய ஒன்று கூடலை ஏற்றுக்கொள்வாயாக. இதன் மூலமாக நிறைவான ஈமானை தந்தில் புரிவாயாக. மார்க்கத்தினுடைய ஈமை மென்மேலும் அதிகரிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த சபையை காரணமாக்கி தருவாயாக. நல்ல ஒழுக்கங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்களை யா அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக.
யாழ்லா எங்களுக்கு பெண் பிள்ளைகளை யாழ்லா நீ பாதுகாப்பாயாக, அவருடைய உயிருக்கு பாதுகாப்பை தருவாயாக, அவருடைய மானத்துக்கு பாதுகாப்பை தருவாயாக, அவருடைய ஈமானுக்கு பாதுகாப்பை தருவாயாக. ஒழுக்கமான சிறந்த பெண் பிள்ளைகளாக உருவாகி அவர்கள் பல நல்ல பிள்ளைகளை உருவாக்குற அளவுக்கு தகுதி பெற்றவர்களை ஆக்கியல் புரிவாயாக. எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் அவருடைய முயற்சியை யாழ்லா நீ கபூல் செய்வாயாக. தொடர்ந்து அவர்கள் சத்தியத்துக்காக தொடர் போராட்டம் நடத்தி அவர்கள் வெற்றி காணக்கூடிய அளவுக்கு யாழ்லா அங்கீகாரத்தை தருவாயாக. இந்த துஆவை யாழ்லா நீ ஏற்றுக்கொள்வாயாக. ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜை மப்ரூராக நீ அங்கீகரிப்பாயாக. அவர்கள் பாதுகாப்பாக தாகியம் திரும்ப உதவி செய்வாயாக. யாழ்லா எங்கள் எல்லோருக்கும் ஹஜ் உம்ராவுடைய நசீபி தந்து நபி ஊரர் ரௌதாவை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து புரிவாயாக. யாழ்லா இந்த நேரத்திலே எங்களை ஒன்று சேர்த்ததை போல நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தோஸிலே யாழ்லா எங்களை ஒன்று இணைப்பாயாக. இந்த துஆவை யாழ்லா நீ ஏற்றுக்கொள்வாயாக. இந்த மன்றத்தினுடைய சேவைகளை ஏற்றுக்கொள்வாயாக. இதற்காக ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள் சேவை செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்கும் யாழ்லா நீ கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா வஃபி ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد sallallahu alayhi wa sallam sallallahu ala muhammad sallallahu alayhi wa sallam ya nabi salam alayka ya rasul salam alayka ya habib salam alayka salawatum alaykum asrakal badru alayna fahtafad min ulmudur mithla husnika marayna kattu ya wajah sururi anta shamshun anta badurun அந்த நூறுன் பௌக நூறி அந்தைக்கு சீருவாளி அந்த மிஸ்பஹுசுரூரி யா ஹபீபி யா முஹம்மத் யா ரூசல்வாபி கைதி யா முஹையது யா முமஜத் يا إمام القبلتين مرّ وجهك يسر يا كريم الوالدين حولك صافي المبارك وردنا يوم النشور أنت غفار الخطايا والذنوب المبقات أنت ستار المساري ومقيل الأثرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفروا أني ذنوبي وَأَوْفُ لِي عَنْ سَيِّئَاتٍ عَالِمُ سِرٍّ وَأَخْفَى مُسْتَجِيبُ الدَّعَوَاتِ رَبِّ ارْحَمْنَا جَمِيعًا بِجَمِيعِ الصَّالِحَاتِ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم ص
sallallahu ala Muhammad ya rabbi alayhi wa sallam sallallahu ala Muhammad ya rabbi salli wa sallim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. இன்ஷாஅல்லாஹ் இப்பொழுது வருகை தந்திருக்கக்கூடியவர்களுக்கு உணவு வழங்கப்படும். இன்ஷாஅல்லாஹ் வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷாஅல்லாஹ் சிறப்பு விருந்தினரோடு இன்ஷாஅல்லாஹ் போட்டோ எடுத்துக்கொள்ள